அரங்கு நிறைந்து திரளாக கூடியுள்ள தேசிய உள்ளங்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் இந்த நல்ல மாலை பொழுதிலே வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். தீர்வின் சார்பாக இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்துவதற்காக இங்கே நகராட்சி மாமன்ற உறுப்பினராக ஏற்கனவே உங்களுக்கெல்லாம் வேட்பாளராக அறிமுகமாகி பிற்காலத்திலே இந்த பகுதிக்கு தன்னால் இந்த அத்தனையும் செய்வதற்கு தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய மீனாட்சி அவர்களை இந்த தீர்வு நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்துவதற்காக அழைக்கிறேன், மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். இந்த பகுதியில் தேசிய சிந்தனை கொண்ட அரசியல் இயக்கமான பாரதிய ஜனதா கட்சியிலே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவராக அவர் இருக்கிறார். தீர்வு கட்சி சார்பற்றது என்றாலும் நல்லது என்று சொல்லும் பொழுது அந்த பெயரை சொல்லி ஒழிவதற்கு அவசியமில்லை என்ற தைரியத்திலே அவரை அந்த கட்சியின் பெயராலவே நான் அறிமுகப்படுத்துகிறேன். நமக்கெல்லாம் அருமையான கருத்துரை வழங்குவதற்காக வழக்கம் போல தீர்வுகளிலே சொல்வேன், பொதுக்கூட்டம் கிடையாது, கருத்தரங்கம் என்று நாம் போடுகிறோம். கருத்தரங்கம் என்று நாம் போடுவது பொதுக்கூட்டத்திலே பேசி கேட்டு செல்வது போல அல்ல. வந்திருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் வேலை இருக்கிறது, உங்களுக்கெல்லாம் கடமை இருக்கிறது, நிச்சயமாக அதை ஆற்ற வேண்டிய நேரம் இப்பொழுது, அந்த ஆபத்தும் இருக்கிறது. ஏனென்றால் கல்லூரி மாணவியிடத்திலே ஒருவன் பேட்டி காண்கிறான். இன்றைக்கு நான் பார்த்தேன், முகநூலில் எங்களோட முஸ்லிம் பெண்கள் படிக்கிறார்கள், எங்களோட நண்பர்களாக இருக்கிறார்கள், அவர்களை இந்த நாட்டை விட்டு போக சொன்னால் எங்கே போவது, அவர்களுக்காக நாங்கள் போராடுகிறோம் அப்படின்னு ஒரு பொண்ணு பேசுகிறான். அப்போது கல்லூரியில் இறுதி ஆண்டு படிக்கக்கூடிய மாணவிக்கு கூட இந்த சிஏஏ என்ன அப்படின்னு தெரியலை. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே குடியுரிமை இருக்கிறது, அவர்களுக்கு எந்த ஆபத்தும் கிடையாது, மதம் மொழி வேறுபாடு இல்லாமல் இந்த நாட்டுக்கு சொந்தக்காரர்கள் அத்தனை பேருமே இந்த நாட்டு சொந்தக்காரர்கள் என்ற ஒரு விஷயம் கூட, அந்த தகவலை கூட இங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சியினரும் அரசியல் கட்சியினரும் மாணவர்களை மூளைச்சலவை செய்து வைத்திருக்கிறார்கள் என்பது நிதர்சனமாக தெரிகிறது. அப்போ இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கக்கூடியவர்களுடைய ஏதோ கூட்டத்திற்கு வந்தோம் கேட்டோம் சென்றோம் என்று இருக்க வேண்டுமா, அல்லது இப்படி கல்லூரியிலே படிக்கக்கூட மாணவிகளுக்கு கூட இதை தெரியவில்லையே, மாணவர்களுக்கு கூட இது போய் சேரவில்லையே, எனவே இதை போய் சேருவதற்கு என்ன செய்வது என்று சொல்லி உறங்காமல் இருக்க வேண்டிய நிலையிலே நீங்கள் இருக்கிறீர்கள். நாடு அவ்வளவு பேராபத்தான சூழ்நிலையிலே இருக்கிறது. நல்லத்தில் நல்ல உள்ளம் உறங்காததான். எனவே நல்ல உள்ளம் நமக்கு இந்த தேசம் வேண்டும் என்று சொன்னால் நமக்கு உறக்கம் வரக்கூடாது, வர முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலையை நாம் இருக்கிறோம். இந்த தீர்வினுடைய தலைப்பு எல்லாமே அப்படித்தான் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். கரண்ட் அஃபேர்ஸ் இன்றைக்கு என்ன முக்கியமாக மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதை குறியாக வைத்துத்தான் இந்த தீர்விலே பேசப்படுகிறது. இப்படிப்பட்ட சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் சிஏஏ அப்படின்னா என்ன, தேசிய பதிவு என்றால் என்ன, இது ரெண்டையும் போட்டு குழப்பிக்கிறாங்க. அதை பற்றியெல்லாம் உங்களுக்கு தெளிவாக விளக்குவதற்காக இரண்டு தமிழகத்திலே பிரபலமான கருத்தாளர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். நம்முடைய அழைப்பின் பேரிலே அவற்றிலே திரு நாராயணன் அவர்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற அவசியமே இல்லை. நாராயண் திருப்பதி என்று தமிழகத்திலே மட்டுமல்ல ஆங்கில ஊடகங்களிலே கூட தென் மாநிலங்களில் எந்த பிரச்சனையானாலும் இவரிடத்திலே கருத்து கேட்கிறார்கள். அதிர்ஷ்டவசமாக இவரும் ஒரு தேசிய கட்சியிலே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார். அதில் வெட்கப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. கட்சி சார்பற்ற தீர்வாக இருந்தாலும் கூட தேசத்திற்கு தகுந்த அளவிலே அவர்கள் உழைப்பை கொடுக்கிறார்கள். அதற்காக அப்படி அந்த பெயரை சொல்லியே அறிமுகப்படுத்துகிறேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஊடக தொடர்பு தீர்வை போலவே
எந்த கட்சியையும் சாராமல். இது நன்மை என்றால் அதனை கட்சி முத்திரை குத்தினாலும் எனக்கு கவலை இல்லை. இது என்னுடைய கருத்தை இப்படித்தான் சொல்லுவேன் என்று எல்லா தொலைக்காட்சிகளிலுமே, தமிழ் தொலைக்காட்சிகளிலுமே தன்னை அறிமுகப்படுத்தி இன்றைக்கு தமிழகம் முழுவதும் அறிமுகமாயிருக்கின்ற கோலாகலம் சீனிவாசன் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அளிக்கிறேன். திரு நாராயணன் அவர்களும் கோலாகலம் சீனிவாசன் ஐயா அவர்களும் நமக்கு எளிதில் கிடைக்கக்கூடியவர்கள் அல்ல. ஆனால் எந்த ஒரு தேசக்கருத்தை சொல்லக்கூடியவர்களும் விட்டு வைக்க போவதில்லை தீர்வு. அவர்களை அழைத்து மக்களுடைய செவிப்பறை கிடுகின்ற அளவிலே அத்தனையும் சொல்லி ஆக வேண்டும். தமிழகம் தேசியத்திலே சளைத்ததல்ல என்பதை உலகிற்கு உணர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை ஒரு கொள்கையோடு தான் தீர்வு தொடங்கப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு வரி சொல்லி நான் அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். தீர்வு கருத்தரங்கங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வழக்கமாக நான் சொல்வது போல 5000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கிடைப்பது போல ஒரு பிரதமர் இந்த நாட்டிற்கு கிடைத்திருக்கின்றார். மோடி அவர்கள், அவரிடம் மோடி அவர்களெல்லாம் மோடி என்ன ஆனார்கள் என்று நமக்கு தெரியும். இருந்தாலும் கூட இன்றைய நாட்டு சூழ்நிலையிலே மோடி அவர்களுடைய அல்லது அவர் சார்ந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய அல்லது அவர் தலைமையேற்று நடத்தக்கூடிய அரசினுடைய நலத்திட்டங்கள் யாவுமே நலிந்தோர்க்கு போய் சேருவதிலே ஏதோ சிக்கல் இருந்து கொண்டிருக்கிறது. இடைத்தரகர்கள் இன்னும் வேறு மாதிரியான வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லது உள்ளூர் கட்சிகள் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றன. இது நம்முடைய தாமோதரதாஸ் மோடி அவர்களுடைய அரசின் திட்டம் என்று மக்களுக்கு தெரியாத அளவிலே மூடி மறைக்கப்படுகின்றன. இங்கு இருக்கக்கூடியவர்கள் கருத்துக்களை காதிலே வாங்கி கொண்டு நம்மை சந்திக்கின்ற அத்தனை பேருமே நம் மீது முத்திரை குத்தட்டும். இவன் மோடியை பற்றி என்ன கேட்டாலும் சொல்லுவான், மோடி நன்மையைத்தான் செய்வார் என்ற மிகுதியான நம்பிக்கை கொண்டவன் என்ற அடையாளம் நம் மீது அவர்கள் குத்தட்டும். அதுக்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். அதுதான் இந்த கருத்தரங்கத்துடைய நோக்கம். அதன் பிறகு உங்களுக்கு தெரிந்த இளைஞர்கள் அத்தனை பேரையுமே நலிந்தவர்களுக்கு போய் சேர வேண்டிய திட்டங்கள் எங்கே முடக்கப்படுகிறது, எங்கே மடைமாற்றப்படுகிறது என்பதை எல்லாம் பார்த்து சீர் செய்வதற்காக உங்களிலே பலர் தேவைப்படுகிறார்கள் இளைஞர்கள். எனவே அதற்கும் நீங்கள் தேவை என்ற ஒரு எச்சரிக்கையும் உங்களுக்கு சொல்கிறேன். கூட்டம் கேட்பதற்காக வரக்கூடிய கூட்டம் அல்ல இது. இது கருத்தரங்கம். இங்கே உள்ள கருத்துக்களை கவனமாக கேளுங்கள். ஒவ்வொன்றுக்கும் ஆதாரபூர்வமாக பேசக்கூடியவர்கள், சும்மா பொதுக்கூட்டம் பேசுறவங்க இல்ல. என்ன கேட்டாலும் சந்தேகத்துக்கு பதில் சொல்லுவாங்க. கேள்வி பதில் நிகழ்ச்சியும் உண்டு. அந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களுக்கு அவர்கள் பேசிய பிறகு உங்களுக்கு ஐயம் எழுவதற்கு அவசியமே இல்லை, தெளிவாக பேசிடுவாங்க. ஆனாலும் ஏதேனும் இருந்தால், ஏன்னா நீங்க தான் உள்ளூரிலே சந்திக்க வேண்டும், இதை சொல்ல போகும்போது உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க, பயப்படவே வேண்டாம். அந்த கேள்விகளை சமாளிப்பதற்கான சந்தேகம் உங்களுக்கு ஏதாவது இருந்தால் கேட்டுக்கோங்க, உங்கள்கிட்ட அதுக்கும் விடை தருவார்கள். இங்கேருந்து நீங்கள் வெளியில் போகும்போது சிஏஏனா என்ன, அது முழுமையாக உங்கள் மூளையிலே வாங்கி கொள்ள வேண்டும். இதற்காக அல்லும் பகலும் நான் சொன்னதை போல உறங்காமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இந்த நாடு இருந்து கொண்டிருக்கிறது. அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய மக்களை விழிப்புணர்வு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தலைமை உரையை மீனாட்சி அம்மையார் அவர்களை தலைமை உரையை ஆற்றுமாறு அழைக்கிறேன். வருக வருக. அனைவருக்கும் வணக்கம். இந்த தீர்வு தேசிய வளர்ச்சி இயக்கத்தில் என்னை வந்து தலைமை ஏற்றி நடத்த சொன்னதுக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு. மற்றும் நாராயண்ஜி அவர் வந்து 2006 எனக்கு நல்லாவே தெரியும். அவர் வந்து இதுக்கு இந்த தீர்வு நிகழ்ச்சியை நாங்கள் இங்கே ஏற்பாடு பண்ணுறதுக்கு ஒரு சின்ன காரணம் இருக்குது. இது வரைக்கும் ஒரு 8-9 நிகழ்ச்சி நடத்தியிருக்காங்க. இது 10வது நிகழ்ச்சின்னு நினைக்கிறேன், 9வது நிகழ்ச்சி, சாரி 8வது நிகழ்ச்சி வந்து சிட்லப்பாக்கத்தில் நடந்தது. அதுக்கு முன்னாடி வந்து இந்த 2 நிகழ்ச்சி நான் அட்டன் பண்ணியிருக்கேன், சிட்லப்பாக்கம் அதுவும்.
அப்போ சிட்லப்பாக்கத்தில் வந்து எங்களுக்கு வந்து இவரோட இந்த ஸ்பீச்சு, ஏற்கனவே அவரோட ஸ்பீச் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், எனக்கும் ரொம்ப அவரோட எல்லா ஸ்பீச்சையும் டெய்லி உட்காந்து டிவியில் எந்த டிபேட்டில் வந்தாலும் நான் பார்ப்பேன், கேட்பேன், பண்ணுவேன், அதை பார்த்துட்டு அவருக்கும் மெசேஜும் அனுப்புவேன். இந்த ஏன் நம்ம நங்கநல்லூரில் இதை ஏற்பாடு பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஐடியா இருந்தது. இந்த சிட்லப்பாக்க நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்த எங்கள் அதாவது இந்த சொல்கிறேன் பிஜேபி கட்சிக்காரா வந்து அங்கே வந்து இதை நம்ம ஏன் ஏற்பாடு பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு இது தோணித்து. ஸோ உடனே வந்து நாங்கள் ஒரு டீமாக இருக்கோம் இங்கே நங்கநல்லூர் மூவரசம்பேட் அந்த பிஜேபி இவங்க எல்லாமே ஒரு டீமாக நல்ல டீம் இப்போ ஃபார்ம் ஆகிருக்கு. அவங்க வந்து மேடம் நம்ம இங்கே நடத்தலாமா அப்படின்னு என்னை கேட்டாங்க. நான் அப்போ சொன்னேன், நாராயண்ஜி வந்து என்னை ஒரு 20 days பிஃபோராகவே என்னை கேட்டார், நான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன், இப்போ நீங்களும் சொன்னதுனால நம்ம இதை மிகவும் சிறப்பாக ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணோம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்களை எல்லாரையும் வருக வருக என வரவேற்கிறேன். மற்றும் இந்த குடியுரிமை சட்டம் வன்முறை ஏன், பின்னணியில் யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நாராயணன் திருப்பதி அவர்களும் கொலாவலி சீனிவாசன் அவர்களும் உங்களுக்கு மிகவும் தெளிவாக எடுத்துரைக்க இருக்கிறார்கள். அதை அனைவரும் கேட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்த உங்களை எல்லாரையும் வருக வருக என வரவேற்கிறேன். நன்றி. இது ஆர்ப்பாட்டமா, போராட்டமா, உண்ணாவிரதமா அல்லது எதிர்ப்பா, எல்லாவற்றுக்கும் மீறாக மீறி வன்முறையா, அப்படி வன்முறை என்றால் அதற்கு பின்னணியா என்பதை அலசி ஆராய்ந்து ஆழமாக உங்கள் மத்தியிலே ஆணித்தரமாக பேசுவதற்காக அவர்கள் தோன்றுகிறார். இங்கே பெற்றிருக்கக்கூடிய தேசபக்த உள்ளங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வணக்கம். அதாவது தந்திருக்கிற தலைப்பு குடியுரிமை சட்டம் வன்முறையே பின்னணி என்ன, எடுத்த எடுப்பிலேயே இந்த வன்முறை பின்னணி அதுக்கு வரப்போகிறேன். என்னுடைய என்டையர் ஸ்பீச்சை நான் ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணியிருக்கேன். ஒன்று சில அடிப்படையான விஷயங்கள், அதாவது குடியுரிமை சட்ட திருத்தம் என்பது என்ன, அது தொடர்பான பல்வேறு விஷயங்கள், அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வன்முறை ஏன், எதனால், இந்த வன்முறைக்கு பின்னாலே யார் இருக்கிறார்கள், இவ்வளவு பெரிய வன்முறைக்கு அடிப்படையான அதாவது ரொம்ப ரொம்ப சூட்சமமாக அதனுடைய ஜீவனாக இருக்கக்கூடிய காரணம் என்ன, இதை வந்து கடைசியாக கொண்டு போவோம். ஏன்னா நம்ம இந்த பேசிக்ஸில் வந்து ரொம்ப தெளிவாக இல்லாமல் இந்த கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் வெறும் ஈவென்ட்ஸ் சம்பவத்தையும் பேசிட்டு போகிறதுக்காக இல்லை, அதை வந்து நீங்கள் பேப்பர்லேயே படித்து தெரிஞ்சுக்கலாம். அதை தாண்டி நம்ம போகணும் அப்படிங்கிறது. முதல்ல குடியுரிமை சட்ட திருத்தம்னா என்ன, அதாவது பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் ஆகிய இந்த மூன்று இஸ்லாமிய நாடுகளில் மத ரீதியான துன்புறுத்தலுக்கு உள்ளாகி 2014 December 31 முன்பாக இந்தியாவுக்கு வந்து சேர்ந்த அந்த நாட்டினுடைய சமய சிறுபான்மையினர் 6 பேருக்கு அந்த நாடு, அது கொஞ்சம் முக்கியமாக நம்ம நினைவில் வச்சுக்கணும். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய இப்போ போயிட்டு இருக்க இன்டர்பிரிட்டேஷன்லாம் என்னன்னா, இந்த நாட்டினுடைய சிறுபான்மையினருக்கு ஏதோ ஆபத்து வந்து விட்டது போன்ற ஒரு புதிய லீலைகளை கிளப்பி கொண்டிருக்கிறார்கள். அதுக்காக இதை சொல்கிறேன், அந்த மூன்று நாட்டினுடைய சமய சிறுபான்மையினர் 6 பேர். இந்த 6 பேர் யாருன்னா, ஹிந்துஸ், சீக்கியர்கள், பார்சிகள், கிறிஸ்தவர்கள், பௌத்தர்கள், சமணர்கள், நம்ம ஜெயின்ஸுங்கிறோம். இந்த 6 பேருக்கு குடியுரிமை கொடுப்பதற்கு வகை செய்யக்கூடிய ஒரு மசோதா, அது 11ஆம் தேதி மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டு 12ஆம் தேதி ஜனாதிபதியும் கையெழுத்திட்டு அன்னைக்கே வந்து கெசட்லையும் வெளியாகி இந்த 12ஆம் தேதியிலேருந்து அது அமலுக்கு வந்திருக்கு. இதுதான் அடிப்படையான விஷயம். இந்த சட்ட திருத்தத்தில்
மூணு கீவேர்ட்ஸ் இருக்குது. ஒன்று, பர்டிகுலராக மூணு கண்ட்ரிஸை குறிப்பிடுறோம், பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான். இது மூணு, இது மூணும் இஸ்லாமிக் ரிப்பப்ளிக்கு இல்லாட்டி இஸ்லாமிக் ஸ்டேட்ஸ் அப்படி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு காயினேஜ் ஒன்று இருக்குது. அந்த முக்கியமான காயினேஜ் என்னென்னா, ரிலீஜியஸ் பெர்சிக்யூஷன், மத ரீதியான துன்புறுத்தலுக்கு உள்ளாகி, வேறு எந்த துன்புறுத்தலும் இல்லை, மத ரீதியான துன்புறுத்தலுக்கு உள்ளாகி. மூன்றாவது ரொம்ப முக்கியமானது, இது அப்ளிகபிள் டு சிக்ஸ் ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ். இதில் இருக்கக்கூடிய இந்த ரிலீஜியஸ் மைனாரிட்டிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம், ரிலீஜியஸ் மைனாரிட்டி, இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. ஸோ இவர்களுக்கு இது உண்டானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த விதமான இந்த குடியுரிமை சட்ட திருத்தம் வேண்டும் என்று இப்போ என்ன கொண்டு வந்திருக்கோமோ இதே விஷயம் வேண்டும் என்று கடந்த காலத்தில் யாரெல்லாம் சொன்னார்கள், இதில் ஒரு பெரிய காமெடி என்னன்னு கேட்டால், இன்னைக்கு யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அதாவது இந்தியன் பாலிட்டிக்ஸில் மக்களை இந்த அளவுக்கு முட்டாளாக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளோ ஒரு தன்னம்பிக்கை இந்த எதிர்கட்சியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. 1947 நம்ம அப்போ தான் சுதந்திரம் அடையிறோம், அடைஞ்சு ஒரு 2-3 மாதம் ஆகுது. 1947 நவம்பர் 25 காங்கிரஸுடைய ஒர்க்கிங் கமிட்டி கொடுக்குறது. அந்த ஒர்க்கிங் கமிட்டி ஒரு ரெசல்யூஷனை, ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுகிறது. அந்த ரெசல்யூஷனில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னென்னா, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய நான் முஸ்லீம் சிறுபான்மையினருக்கு இந்திய குடியுரிமை பெற்றுத்தருவது காங்கிரசுடைய கடமை என்று அது தீர்மானிக்கிறது. காங்கிரஸ் இஸ் பவுண்ட் என்று சொல்லுகிறது, அது கடமை. அதை நிறைவேற்றி அதை அன்றைய ஜனாதிபதி ராஜேந்திர பிரசாத் அவர்களுக்கு அவர்கள் அனுப்பி வைக்கிறார்கள். சரி, 2003 டிசம்பர் 18 மாநிலங்களவையில் நேரடியாகவே அன்றைய டெப்டி பிரைம் மினிஸ்டர் எல்கே அத்வானி அவர்களை அட்ரஸ் பண்ணி டாக்டர் மன்மோகன் சிங் பேசுகிறார். 2003 டிசம்பர் 18 ராஜ்யசபாவில் பேசுகிறார். அப்போ எல்கே அத்வானியுடைய பேரையே அவர் அட்ரஸ் பண்ணுறார். அட்ரஸ் பண்ணி சொல்லுகிறார், பங்களாதேஷ், பாகிஸ்தான் போன்ற இஸ்லாமிய நாடுகளில் இருக்கக்கூடிய ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் சொல்லா துயரம் அடைகிறார்கள். அவர்கள், நான் எக்ஸாக்டாக அந்த சிங்கிள் கோட்டில் சொல்கிறேன், அவர்கள் இந்திய குடியுரிமை பெறுவதற்கு முழுவதும் தகுதியானவர்கள். சொன்னது டாக்டர் மன்மோகன் சிங். அவர்கள் அதை பெறுவதற்கு முழுவதும் தகுதியானவர்கள், எனவே அவர்களுக்கு குடியுரிமை வழங்குவது குறித்து இந்திய அரசு பரிசீலிக்க வேண்டும். குறிப்பாக துணை பிரதமர் அவர்கள் ரொம்பவும் தீர்மானமாக இந்த விஷயத்தில் மிகவும் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்கிறார். அப்போது மாநிலங்களவையில் டெப்டி சேர்பர்சனாக இருக்க நஜ்மா ஹெப்துல்லா. நஜ்மா ஹெப்துல்லா உடனே பார்த்துட்டு எல்கே அத்வானியை பார்த்து சொல்கிறாங்க, மிஸ்டர் டெப்டி பிரைம் மினிஸ்டர், இவர் வந்து பங்களாதேஷ் அப்படின்னு சொல்கிறார், அதோடு மட்டுமல்ல பாகிஸ்தான்லேயும் வந்து நிறையா கஷ்டப்படுறாங்க, மற்ற இடத்துலையும் ஏராளமான பேர் இந்த மாதிரி ரிலீஜியஸ் பெர்சிக்யூஷனால் கஷ்டப்படுறாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உடனே அப்போது அத்வானி தன்னுடைய சேர்லேருந்து எழுந்திருந்து, ஐ எண்டார்ஸ் தட் வியூ அப்படின்னு சொல்கிறார். இது மன்மோகன் சிங் அவர்கள் சொன்னது. இது 2003. அப்புறம் 2005 ஆகஸ்ட் 4 இன்றைய வங்கம் தந்த சிங்கம் பெண் புலி மம்தா பானர்ஜி இருக்கிறார்கள் இல்லவா, அவர் வந்து அங்கே பேசுகிறாங்க, மக்களவையில் பேசுகிறாங்க. பேசுகிறப்போ அவர் சொன்னது, இந்திய அரசை நான் கேட்கப் போகிறேன், நீங்கள் என்ன செய்ய காத்திருக்கிறீர்கள்? வங்க தேசத்திலிருந்து ஊழியர்களின் பிரச்சனை தலைக்கு மேல் போய்கொண்டிருக்கிறது, அது அபாய அளவை காட்டிலும் தாண்டி போய்கொண்டிருக்கிறது. இப்போதே பாருங்கள், இதோ என் கையில் 2 லிஸ்ட் இருக்கின்றன. வங்கதேசத்திலிருந்து வந்தவர்கள் யார் என்பதை சொல்லக்கூடிய லிஸ்ட், உண்மையான வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய லிஸ்ட் இதோ இருக்கிறது. எப்போது இது தொடர்பான விவாதத்தை நீங்கள் தொடங்கப் போகிறீர்கள், சொல்லப் போகிறீர்களா இல்லையா? கேட்டது மம்தா. இன்றைக்கு அவர் பேரணி நடத்துகிறார்.
ஏன்னா விரைவில் எலெக்ஷன் வருங்கிற அச்சம் அவருக்கு இருக்குது. ஸோ அவருக்கு வந்து என்ன தேவைனா, இப்போது முஸ்லீம் ஓட்ஸை கன்சாலிடேட் பண்ணி ஆகணும். ஸோ ஓட் பேங்க் பாலிட்டிக்ஸ். இதற்காக 2012 ஏப்ரல் 20 அன்றைய அஸ்ஸாம் முதல்வர் காங்கிரஸின் தலைவர் தருண் கோகோய், அவர் வந்து ஒரு மெமரண்டம் டிராஃப்ட் பண்ணுறார். அந்த மெமரண்டத்தை அன்றைக்கு இருக்கக்கூடிய வாஜ்பாய் அரசிடம், இது டாக்டர் மன்மோகன் சிங் அரசிடம் அவர் சமர்ப்பிக்கிறார். அந்த மெமரண்டத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, பங்களாதேஷிலிருந்து வரக்கூடிய அகதிகள் சொல்லனா துயரத்தில் இருக்கிறார்கள், எனவே பங்களாதேஷிலிருந்து வந்திருக்கக்கூடிய பெங்காலி ஹிந்துஸ், இந்த வார்த்தையே அந்த மெமரண்டத்தில் இருக்குது, பெங்காலி ஹிந்துஸுக்கு நாம் இந்திய குடியுரிமை தர வேண்டும். இது தருண் கோகோய் நிறைவேற்றி அவர் எழுதின அந்த மெமரண்டத்தில், அவர் சப்மிட் பண்ண மெமரண்டத்தில் இருக்கக்கூடிய வார்த்தை. இது நடந்தது 2012 ஏப்ரல் 20 இதற்கு மேலே 2012 ஏப்ரல் 4 - 9 வரைக்கும் 5 கோழிக்கோடில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய 20th காங்கிரஸ் நடக்கிறது. அந்த 20th காங்கிரஸில் பல தீர்மானங்கள் நிறைவேற்றுகிறார்கள். அதில் ஒரு தீர்மானம், பங்களாதேஷ் ரெஃப்யூஜிஸுக்கு, அதாவது பங்களாதேஷிலிருந்து வந்த அகதிகளுக்கு இந்திய குடியுரிமை வழங்குதல் தொடர்பாக என்று எழுதப்பட்டிருக்கு. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, பங்களாதேஷிலிருந்து இங்கே வந்து அகதிகளாக இருக்கிறவர்கள் இந்தியாவின் பல பகுதிகளில் கஷ்டப்படுகிறார்கள், அவர்கள் அனைவரும் எஸ்சிக்கள் அல்லது நாம் சூத்ரா என்கிற வகுப்பை சார்ந்தவர்கள், எனவே அவர்களுக்கு குடியுரிமை தர வேண்டும். இது என்னன்னா, ஹிந்துஸுங்கிற அந்த ரிலீஜியஸ் நேம் அவர் யூஸ் பண்ணலை, ஆனால் காஸ்ட் சிஸ்டம்ங்கிறது ஹிந்துஸ்ட இருக்கக்கூடியது, அவர் காஸ்டினுடைய பேரை சொன்னார். எஸ்சி அந்த அந்த ரெசல்யூஷனில் இது பண்ணியிருக்கக்கூடிய ரெண்டு வார்த்தைகள், ரெண்டு ஜாதி பெயர்கள், ஒன்று எஸ்சி இன்னொன்று நாமசூத்ரா அப்படின்னு அவர் சொல்கிறார். இந்த ரெசல்யூஷனை வந்து சிபிஐஎம் அவர்கள் நிறைவேற்றினார்கள், நிறைவேற்றிய தீர்மானத்தை இந்திய அரசுக்கு அனுப்பி வைத்தார்கள். இது மட்டும் போதாதுன்னு அதற்கப்புறம் அதை தொடர்ந்து அதே ஆண்டு 2012 மே 22 மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அன்றைய ஜெனரல் செக்ரட்டரி பிரகாஷ் காரத் அவர்கள், டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களுக்கு, அப்போ அவர் தான் பிரைம் மினிஸ்டர், அவருக்கு கடிதம் எழுதுகிறார். அப்போ இந்த தீர்மான விவரத்தை குறிப்பிட்டு, எனவே பங்களாதேஷிலிருந்து வந்திருக்கக்கூடிய எஸ்டி ஸ்நாமசூத்ரா இந்த வகுப்பை சார்ந்தவர்களுக்கு இந்திய குடியுரிமை கட்டாயம் வழங்க வேண்டும், விரைவில் நீங்கள் முடிவு செய்வீர்கள் என நம்புகிறேன் என்று அவர் எழுதியிருக்கிறார். இன்றைக்கி திரும்ப அப்படியே கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பாருங்கள், இன்றைக்கி யாரெல்லாம் எதிர்க்கிறான்னு பாருங்கள், அவருடைய அசலான முகம் என்ன என்பதை நாம் இங்கேயே பார்த்து விடணும். இவர்கள் எல்லோரும் பேசியிருந்தால் கூட பரவாயில்ல, காத்தோடு போயிருக்கும், எழுத்து உருமா எழுதி தீர்மானம் நிறைவேற்றி மனு போட்டவர்கள் ஒவ்வொருவரும் இன்றைக்கு இவர்கள் எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். சரி, இதில் இப்போ இந்த குடியுரிமை சட்ட திருத்தம் தொடர்பாக பல எதிர்ப்புகள் இருக்கு. இந்த எதிர்ப்பில் 2 இருக்கு. இந்த எதிர்ப்பு எல்லாமே ஒரே வகையானது அல்ல, எதிர்ப்பில் 2 இருக்கு. ஒன்று, அதாவது நார்த் ஈஸ்டில் இருக்கக்கூடிய எதிர்ப்பினுடைய தன்மை, அந்த எதிர்ப்புக்கான காரணம் வேறு, மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய எதிர்ப்புக்கான காரணம் வேறு. நார்த் ஈஸ்டில் என்ன அப்படின்னா, அவனுடைய கன்டென்ஷன் என்னென்னா, இந்த 3 சொல்லியிருக்கீங்கள, இல்லை பங்களாதேஷ் வந்தது தான் அவனுக்கு பிரச்சனை. இப்போ பங்களாதேஷுங்கிற வார்த்தையே இல்லைன்னா அங்கே எதுவுமே நடந்திருக்காரு, அவனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ பங்களாதேஷை கொண்டு வந்தது அவனுக்கு பிரச்சனை, அதுதான் எதிர்ப்புக்கு காரணம். பங்களாதேஷை கொண்டு வந்தது எதிர்ப்புக்கு காரணம், மற்றவர்களுக்கு ரோஹிங்கியா முஸ்லீம்ஸை கொண்டு வராதது காரணம். இந்த ரெண்டுத்துக்கு இருக்க கிளியர் கட் டிஃப்ரென்ஸ் இதுதான். மற்ற கட்சி எல்லாத்துக்கும் முஸ்லீம்ஸை ஏன் நீ எக்ஸ்க்ளூட் பண்ணுற அப்படிங்கிறது. அதில் கூட அதில் ரொம்ப டாக்டிக்கலாக ரொம்ப கவனமாக நம்ம பேசுறது என்னென்னா, அவங்க ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணுவாங்க இந்த பேசுகிறப்பவே, ஏன் வந்து முஸ்லீம்ஸை எக்ஸ்க்ளூட் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க.
அதையே வேறு விதமாக கேட்கலாம்ல, ஏன் இன்க்ளூட் பண்ணலேன்னு கேட்கலாம்ல, அது செய்ய மாட்டாங்க. என்னன்னா அதன் மூலமாக முஸ்லீம்கள் இந்தியாவில் புறக்கணிக்கப்படுவது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்களாம். அதுக்காக ஏன் எக்ஸ்க்ளூட் பண்ணீங்க அப்படின்னு கேட்பாங்க. நார்த் ஈஸ்டில் அவங்கள பங்களாதேஷ் ஏன் உள்ளே கொண்டு வந்தீங்கிற பிரச்சனை, ரோஹிங்கியா முஸ்லீம்ஸை ஏன் கொண்டு வரலைங்கிறது மற்றவங்களுக்கு பிரச்சனை. இதில் பல்வேறு விஷயங்கள் இருக்குது. இதில் வந்து இந்த ரோஹிங்கியா முஸ்லீம்ஸு இதை சொல்லுகிறப்போவே அந்த நெரேட்டிவில் வந்து நீங்கள் கவனமாக பார்க்கணும். சில ஸ்காலர்ஸு டிபேட்டில் வர்றப்பவும் சரி மற்ற இடத்துலையும் சரி இந்த ரோஹிங்கியா முஸ்லீம்ஸை ஏன் இன்க்ளூட் பண்ணலைன்னே சொல்ல மாட்டாங்க. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், ஒவ்வொரு இடத்துலையும் ஹிந்துஸை கொண்டு வந்திருக்காங்க, இவங்களை கொண்டு வந்திருக்க, முஸ்லீம்ஸை ஏன் கொண்டு வரணும், முஸ்லீம்ஸ் அதாவது ரோஹிங்கியா முஸ்லீம்ஸ் என்றே அவங்க அட்ரஸ் பண்ண மாட்டாங்க. முஸ்லீம்ஸ் முஸ்லீம்ஸ் என்று மட்டுமே சொல்லி கொண்டு இருப்பார்கள். இதன் மூலம் இந்த மொத்த இந்த மத்திய அரசும் முஸ்லீம்களுக்கு எதிராக ஒரு மாபெரும் சதித்திட்டத்தோடு இயங்குவது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்க வேண்டும் என்பது அவர்களுடைய ஆசை. எனவே அப்படிப்பட்ட ஒரு நேரேட்டிவ் அவங்க செட் பண்ணிட்டே போவாங்க. இதில் வந்து ரோஹிங்கியா முஸ்லீம்ஸை ஏன் கொடுக்கணும், இந்த ரோஹிங்கியா முஸ்லீம்ஸை சொல்கிறப்ப ஆர்டிகிள் 14 திரும்ப திரும்ப காட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகிள் 14. ஆர்டிகிள் 14 என்ன சொல்றது, ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, சட்டத்தின் முன் யாவரும் சமம். சரி, இதில் ஒரே ஒரு சிக்கல் இருக்கு. என்ன அப்படின்னா இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வரக்கூடிய பல செக்ஷன்ஸில் அதை குறிப்பிடுகிற போது இது யாருக்கு பொருத்தமானதுன்னு சொல்கிறப்ப சிட்டிசன் சிட்டிசன்கிற வார்த்தையெல்லாம் நிறைய இடத்துல யூஸ் ஆகுது. சிட்டிசன்னா ரொம்ப கிளியராக புரியுது இந்திய குடிமக்கள், அதில் சந்தேகமே இல்லை. இந்த ஆர்டிகல் 14 வர்றப்ப மட்டும் அதில் என்ன வார்த்தை வருதுன்னா இதை வச்சு தான் அவங்க வந்து ஒரு விளையாட்டு விளையாடிட்டு இருக்காங்க காங்கிரஸ் தரப்புலையும் மற்றத்துலையும். அது என்ன வார்த்தை அப்படின்னா டூ எனி பர்சன் அப்படின்னு ஒரு இடத்துல வருது. டூ எனி பர்சன் ஒன்று, சிட்டிசன்கிற வார்த்தை இல்லை, நல்லா நினைவில் வச்சுக்கணும். டூ எனி பர்சன், இன்னொன்று இன் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா, இந்தியாவுக்குள் அப்படின்னு வருது. அப்போது இப்போ அகதிகளாக வந்திருக்கக்கூடிய ரோஹிங்கியா முஸ்லீம்ஸ் எல்லோரும் இந்தியாவுக்குள்ளே தானே இருக்காங்க, டூ எனி பர்சன் தானே வருது. அப்படிங்கிறப்போ இந்திய சிட்டிசன் ஒன்று குறிப்பிடலைல. அப்படிங்கிறப்போ உள்ளே வந்திருக்கக்கூடிய இந்துக்களுக்கு கொடுக்குற போது, சீக்கியர்களுக்கு கொடுக்குற போது, இவர்களுக்கெல்லாம் கொடுக்குற போது ரோஹிங்கியா முஸ்லீம்ஸ்க்கு நீ ஏன் கொடுக்கவில்லை, இதுதான் அவர்களுடைய கேள்வி. ஸோ அதில் இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன வார்த்தைகள் இதை வச்சு ஒரு சின்ன விளையாட்டு அவங்க விளையாடுறாங்க எதிர்த்தரத்தில் இருக்கிறவங்க. இப்போது இதுக்கு ரொம்ப கேட்டகாரிக்கல் ஆன்சர்ஸ்லாம் இருக்குது. அதாவது ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சட்டத்தின் முன் யாவரும் சமங்கிறத ரொம்ப மொட்டையாகவும் தட்டையாகவும் புரிந்து கொள்ள முடியாது. சட்டத்துக்கு முன்னால் எல்லோரும் சமம் தானே, ஏன் பிரைம் மினிஸ்டருக்கு மட்டும் இது ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன்லாம் கொடுக்குறாங்க, நானும் அவரை போல சிட்டிசன் எனக்கும் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும், 130 கோடி பேர் கேட்டு வாங்க முடியுமா, அப்படியே என்ன நம்மளாம் அன்இக்குவல் சார், அப்படியே என்ன அர்த்தம், இந்த ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படிங்கிற வார்த்தையினுடைய பொருள் என்ன. இதை வந்து ஏகப்பட்ட கேஸ் லாஸ் ரொம்ப தெளிவாக விளக்கியிருக்காங்க. அதில் ரொம்ப பாப்புலர் அப்படின்னா 1988 மகாராஷ்டிராவுடைய முன்னாள் முதல்வராக இருந்த ஏஆர் அந்துலே தொடர்பான வழக்கில் கான்ஸ்டியூஷனல் பெஞ்சு லார்ஜர் பெஞ்சு ரொம்ப தெளிவாக ஒன்று சொல்லியிருக்கு. அதுதான் இன்றைக்கு வரைக்கும் நமக்கு கைட்லைன்ஸ். இந்த ஈக்குவாலிட்டி பிஃபோர் லாங்கிறது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு அதுதான் நமக்கு பெரிய கைட்லைன். அது என்ன சொல்லுது அப்படின்னா ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஈக்குவல்ஸ்னு அர்த்தம், ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் அன்இக்குவல்ஸ்னு அர்த்தம் கிடையாது. அதாவது சமமானவர்களை சமமாக நடத்துவது. கழுதையாக இருந்ததுன்னா கழுதைகளுக்குள்ள கழுதையாக சமமாக நடத்துறது, கழுதையும் குதிரையும் ஒன்றுன்னு ஈக்குவாலிட்டி பிஃபோர் லான்னு சொல்லியாச்சு. எனவே கழுதையும் ஒன்று குதிரையும் ஒன்று அப்படின்னு சொல்ல முடியாது, சமமானவற்றுள் சமமாக நடத்துவது இதுதான் ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஈக்குவல்ஸ் அப்படின்னு அர்த்தம் அப்படிங்கிற. அப்படிதான் இந்த விஷயம் இந்த இடத்துக்கு ரோஹிங்கியா விஷயத்தில் எப்படி பொருந்தும் அதுதான் நம்ம பார்க்கணும். ரோஹிங்கியா விஷயத்தில் திரும்ப நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த குடியுரிமை சட்ட திருத்தம்னா என்னன்னு சொல்லப்போ மூணு முக்கியமான கீவேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஒன்று, அது இஸ்லாமிக் கண்ட்ரிஸ், மூன்று கண்ட்ரிஸை குறிப்பிடுகிறது. ஆனால் ரோஹிங்கியா முஸ்லீம்ஸ் எங்கிருந்து வந்தார்கள், மியான்மரிலிருந்து வருகிறார்கள். மியான்மர் முதல்ல இஸ்லாமிக் கண்ட்ரி கிடையாது. ஆக இந்த மூன்று பேரை இவர்களை ட்ரீட் பண்ணுவது போல அவர்களை ட்ரீட் பண்ண முடியாது. ஒன்று. இரண்டாவது ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா,
அதில் சொல்லப்பட்டிருக்க ஒரு வார்த்தை ரிலீஜியஸ் பர்சிக்யூஷனால் வந்தவர்கள், அதாவது மத ரீதியான துன்புறுத்தலுக்கு உள்ளாகி இங்கே வந்தவர்கள். ரோஹிங்கியா முஸ்லீம்ஸ் மத ரீதியிலான துன்புறுத்தலுக்கு உள்ளாகி வரவில்லை, இராணுவ ரீதியிலான துன்புறுத்தலுக்கு உள்ளாகி வந்தார்கள். எப்படி அப்படின்னா, பாகிஸ்தான்லேருந்து, பங்களாதேஷ்லேருந்து, ஆப்கன்லேருந்து ஹிந்துக்கள் வந்தாங்கன்னா ஹிந்து அங்கே அடாவடியாக எதுவும் நடக்கலை, அங்கேருந்த பாகிஸ்தானிஸ் அடாவடியாக நடந்துட்டு வரல, அங்கே இருக்க புத்திஸ்ட் பாவம் புத்த மதத்தை அவன் என்ன செய்வான், ஒரு வெடிகுட்டை தூக்கிறது கூட அவனுக்கு தெரியாது, அவன் அடாவடி செஞ்சுட்டு வரல. அப்படி இருந்தால் அவன் ஏன் வந்தான் அப்படின்னா, அவன் பாகிஸ்தானில் இந்துவாக பிறந்ததே தப்பு என்பதற்காக அவன் கொடுமைப்படுத்தப்பட்டான், எனவே அவன் வந்தான். பாகிஸ்தானில் நீ சீக்கியராக இருப்பதே தவறு என்பதற்காக அவன் கொடுமைப்படுத்தப்பட்டான், எனவே வந்தான். ஆனால் மியான்மர்லேருந்து வந்தானே அவர்கள், அந்த ரோஹிங்கியா முஸ்லிம்ஸ், நீங்கள் முஸ்லீமாக பிறந்ததே தப்பு என்கிற காரணத்துக்காக அவர்கள் கொடுமை செய்யப்படவில்லை. ரோஹிங்கியா முஸ்லீம்ஸுக்குள்ள ஒரு மிகப்பெரிய, மிக மோசமான ஒரு தீவிரவாத குழு அவர்களிடம் செல்வாக்கு செலுத்தி வருகிறது. அதனுடைய பெயர் அராக்கான் ரோஹிங்கியா சால்வேஷன் ஆர்மி என்று பெயர், ஏஆர்எஸ்ஏ அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க, அராக்கான் ரோஹிங்கியா சால்வேஷன் ஆர்மி. இந்த ஆர்மி, இந்த தீவிரவாதப்படை அடிக்கடி கொரில்லா தாக்குதல்களை நடத்தும். 2016 அக்டோபரில் ஒரு பெரிய தாக்குதல் நடத்தினாங்க, அப்போ மியான்மர் படையினர் 40 பேரை அவர்கள் கொன்றார்கள். 2017 ஆகஸ்ட் 25, அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட். அன்னைக்கு அவர்கள் மியான்மருடைய இராணுவ நிலைகள், 24 நிலைகள் மீது திடீர் என்று தாக்குதல் நடத்துகிறார்கள். மியான்மர் இராணுவத்தைச் சேர்ந்த 71 போர் வீரர்கள் செத்து மடிந்தார். அதுக்கப்புறம்தான் இதற்கு மேலும் பொறுக்க முடியாது என்று சொல்லி மியான்மர் இராணுவம், அவர்கள் பரவலாக இருக்கக்கூடிய அந்த ராக்கெயின் என்கிற மாகாணத்தில் எங்கெல்லாம் அந்த ரோஹிங்கியா முஸ்லிம்ஸ் இருப்பார்களோ அவர்கள் மீது கண்மூடித்தனமான தாக்குதலை நடத்தினார்கள். அவருடைய குடிசைகள் தீ வைக்கப்பட்டன, பாலியல் வன்முறை நடந்தது, இதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை, எல்லாம் நடந்தது, அவர்கள் பரிதாபத்துக்குரியவர்கள். ஆனால் அவர்கள் தாக்கப்பட்டது ரிலீஜியஸ் பர்சிக்யூஷன் அல்ல, அவர்கள் செய்த காரியத்துக்கு அவர்கள் விலை கொடுத்தார்கள். ஆனால் இந்த விலையை நான் அங்கீகரிக்க மாட்டேன், நமக்கு மனிதாபிமானம் உண்டு, ஆனால் என்ன காரணம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாத்தையும் ஒரே தட்டில் வச்சு பார்க்க முடியாது. அவர்கள் செய்தார்கள், அவர்களுடைய இராணுவ வீரர்களை சுட்டுக் கொன்றார்கள். அப்போ அவன் எப்படி சும்மா இருப்பான், அவன் தாக்கினான், தாக்கினப்போ கிட்டத்தட்ட அந்த பயங்கரமான தாக்குதலில் அந்த ஒரு மாதம் 2 மாதத்துக்குள்ள மியான்மரில் இருந்து கிட்டத்தட்ட 1.1 மில்லியன், அதாவது 1,100,000 ரோஹிங்கியா முஸ்லீம்கள் இடம்பெயர்ந்தார்கள். அந்த காலகட்டத்தில் சவுத் ஏசியாவில் நடந்த மிகப்பெரிய கிரேட் எக்ஸோடஸ்னா அதுதான், அப்படி நடந்தது. அதில் 700,000 பேர் பங்களாதேஷுக்கு போனான், இந்தியாவுக்கு ஒரு 40,000 பேர் வந்தார். அதில் ஐநாவுடைய கார்டு வச்சிருக்கக்கூடிய, ஐநா ஏஜென்சியோட கார்டு வச்சிருக்க ஒரு 16,000 பேர் சொல்கிறாங்க, அதையும் கூட்டினா 56,000 ரோஹிங்கியா முஸ்லீம்ஸ் இன்னைக்கு இந்தியாவில் இருக்காங்கன்னு ஒரு உத்தேச கணக்கு. இவ்வளவு பேர் இங்கே சேர்ந்து வந்தாங்க. ஸோ இப்போ திரும்பவும் வரும் அந்த பழைய இடத்துக்கு. ஆக மத ரீதியான துன்புறுத்தலுக்கு உள்ளாகி அப்படின்னு இருக்கலையா, இவர்கள் அந்த கணக்கிலையும் வரவில்லை. மூன்றாவது, இந்த 3 நாடுகளைச் சேர்ந்த மத ரீதியான சிறுபான்மையினர் அப்படின்றது, இவர்கள் ரோஹிங்கியா முஸ்லீம்ஸ் எத்னிக் குரூப்ஸ், நாட் ரிலீஜியஸ் குரூப்ஸ். இதை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ரோஹிங்கியா என்கிற சொல்லை இனத்தை குறிக்கிற சொல், அவர்களுடைய பூர்வீகம் பங்களாதேஷ், அவர்களுடைய பூர்வீகம் பங்களாதேஷ். ஆனால் பங்களாதேஷிலேயே பெருவாரியாக இருக்கக்கூடிய சன்னி முஸ்லீம்ஸ் அவங்கள்ட்ட பொண்ணு எடுக்கவோ பொண்ணு கொடுக்கவோ மாட்டாங்க. எப்படி இப்போ பாகிஸ்தானில் இருக்க சன்னி முஸ்லீம்ஸு பலூச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய பலூச்சிட்ட பொண்ணு எடுக்கவும் பொண்ணு கொடுக்கவும் மாட்டாங்களோ அது போல, பலூச் தனி இனம், அவர்கள் வந்து செப்பரேட் எத்னிக் ஐடென்டிட்டி. ஆக இந்த சட்டம் சொல்லக்கூடிய அந்த பாராமீட்டர்ஸ் எதுலேயுமே இவர்கள் பொருந்த மாட்டார்கள். இதுதான் ஆர்டிகல் 14 சொல்லுகிறது, ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஈக்குவல்ஸ், அதுக்கு இது அடங்காது. எனவே ஆர்டிகல் 14 இதற்கு பொருந்தாது. அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி, இந்த அகமதியாஸுக்கும் ஷியாஸுக்கும் ஏன் பொருந்து, அவர்களும் அங்கே வந்து துன்புறுத்தப்படுகிறார்களே அவர்கள், எல்லாம் கரெக்டு.
உலகத்தின் எந்த ஒரு பகுதியிலும் அகமதியாஸும் சரி ஷியாஸும் சரி அவர்கள் தனி ரிலிஜியஸ் குரூப்பாக அவர்களுடையது தனி மதம் என்று அங்கீகரிக்கப்படவில்லை. அவர்களே தங்களை முஸ்லீம் என்று தான் சொல்லுகிறார்கள். ஆக இந்த முஸ்லீம் என்கிற பொதுவான அர்த்தத்தில் பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் இந்த மூன்றிலும் அவர்கள் பெரும்பான்மையினரோடு கலந்தவர்கள், அவர்கள் சிறுபான்மையினர் அல்லர். ஆனால் இந்த சட்டம் எதுக்கு, மத ரீதியான சிறுபான்மையினருக்கு தான் குடியுரிமை தருகிறது. ஷியாஸ் எப்படி மத ரீதியான சிறுபான்மைன்னு சொல்ல முடியும், ஏன்னா அது இஸ்லாமிக் ஸ்டேட் மூணு, இவர்கள் இஸ்லாமியர்கள். இஸ்லாமிக் ஸ்டேட்டில் எப்படி இஸ்லாமியர்கள் மைனாரிட்டியாக இருக்க முடியும், எனவே அவர்களுக்கு இடமில்லை. எனவே அகமதியாஸுக்கும் இடமில்லை, ஷியாஸுக்கும் இடமில்லை. இன்றைக்கு அவர்கள் தங்களை முஸ்லீம்கள் என்று தான் சொல்லிக் கொள்கிறார்கள். எனவே இந்துக்களைப் போலவோ சீக்கியர்களைப் போலவோ பௌத்தர்களைப் போலவோ ஒரு செப்பரேட் ரிலீஜியஸ் என்டிட்டியோ ஐடென்டிட்டியோ அவர்களுக்கு கிடையாது, எனவே அவர்களுக்கு இடமில்லை. சரி, ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு வருவோம். இலங்கை தமிழ் அகதிகளுக்கு ஏன் இடம் கொடுக்கவில்லை? இது கிளப்பி இருக்கிறது திமுக. கிட்டத்தட்ட தொடர்ந்து 15 ஆண்டுகள் மத்திய அரசில் அதிகாரத்தில் இருந்தவர்கள், தொடர்ந்து ஆட்சியிலே பங்கேற்றவர்கள், இலங்கை தமிழ் அகதிகள் மீது அத்தனை அக்கறை கொண்ட அவர்கள் அந்த 15 ஆண்டுகளில் இதுபோலவே தனியாக ஒரு குடியுரிமை சட்ட திருத்தம் ஒன்றை கொண்டு வந்து அவர்களை இந்த நேரத்திற்குள் அவர்கள் நினைத்திருந்தால் இந்திய பிரஜைகளாக ஆட்சி இருக்க முடியும். ஆனால் அன்றைக்கு அவர்கள் இந்திய இந்த இலங்கை தமிழ் அகதிகளை கைகழுவி விட்டு இன்றைக்கு புதிதாக கேட்கிறார்கள் இவர்கள் ஏன் இதில் நுழைக்கவில்லை. அது என்ன ஐடியாங்க? ஏங்க, இந்த சட்ட திருத்த மசோதாங்கிறது நம்முடைய நார்தர்ன் பார்டரில் இருக்கக்கூடிய 3 இஸ்லாமிக் ஸ்டேட்ஸ், அதில் இருக்கக்கூடிய ரிலிஜியஸ் மைனாரிட்டின்னு சொல்கிறப்போ இதில் வந்து ஏன் இலங்கையிலேருந்து வந்தவனை சேர்க்கலைன்னு ஒருத்தர் கேட்டால் அவருடைய அறிவாற்றலை என்னால் வியக்காமல் இருக்க முடியவில்லை. நீங்கள் உண்மையிலேயே ரொம்ப அது மேலே கன்சர்னாக இருந்தால் இப்படி கூட சொல்லியிருக்கலாம். இது போலவே இங்கு வருகிற இலங்கை தமிழ் அகதிகள் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள், இது போலவே அவர்களுக்கும் ஒரு சட்ட திருத்த மசோதாவை தயவு செய்து நீங்கள் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு கூட கேளுங்க. அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த மசோதால ஏன் அவர்களை நுழைக்கவில்லை கேட்டால் எப்படி நுழைக்க முடியும்? அதற்கான சாத்தியம் இருந்திருந்தா தான் மற்றவங்களை நுழைச்சிருக்கலாமே, அது கிடையாதே. சரி, இப்ப ஏன் அவர்களை கொண்டு வந்தார்? நான் வந்து ஸ்ரீலங்காலேயே ஒர்க் பண்ணுவேன், நான் ஸ்ரீலங்காவில் ஒர்க் பண்ணேன். எல்டிடியினுடைய தலைவர் பிரபாகரன் அவர்களை நான் எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூலாம் எடுத்திருக்கேன். அப்போ வந்து நான் மலேசியாவில் ஒர்க் பண்ணியிருந்தேன் ஜேர்னலிஸ்டாக. அப்போ அந்த நியூஸ் பேப்பர் சார்பாக ஒரு 50 மினிட்ஸ் இன்டர்வியூ நான் எடுத்து அது வந்து சீரியலைஸ் பண்ணியிருக்கோம். அது அந்த மலேசியாவில் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னால் பல ஆண்டுகள் நான் ஸ்ரீலங்காலையும் ஒர்க் பண்ணுவேன். எனக்கு இந்த ஸ்ரீலங்காவை பற்றி ஓரளவு நல்லாவே தெரியும். ஸ்ரீலங்காவில் ஒவ்வொருத்தருக்கும் ஐடி கார்டுன்னு உண்டு. அங்கே 2 வயசு ஆயிடுச்சுனாலே நீங்கள் ஐடி கார்டு தான் வாங்கி. இங்கே தான் எந்த ஐடி கார்டு, ஒரு ஐடி கார்டை கொண்டு வர்றதுக்கு தலைகளாக நிற்கணும், செத்து சுண்ணாம்பாகணும். இங்கே தான் எதுவுமே கிடையாது. இதை அங்கே 2 வயசில் நீங்கள் ஐடி கார்டு, நேச்சுரல் ஐடி கார்டு வாங்கி ஆகும். அந்த எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னாக்க, அங்கே வந்து தமிழர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் அப்படின்னு ஐடி கார்டு இருக்கும், ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ். முஸ்லீம்ஸு அங்கே ஸ்ரீலங்காவில் வந்து முஸ்லீமில் சிங்களீஸில் முஸ்லீம்ஸ்னே யாருமே கிடையாது. சிங்களம் பேசக்கூடிய முஸ்லீம் நீங்கள் பார்க்கவே முடியாது. ஸ்ரீலங்காவில் முஸ்லீம் சொன்னாலே அவர்கள் தமிழ் பேசுகிறவர்கள் தான். ஆமாம், அவர்களுக்கு வந்து ஸ்ரீலங்கன் முஸ்லீம்ஸ் அப்படின்னு அவர்கள் வந்து தங்களை தமிழர்கள் என்று சொல்லக்கூடாது என்று போராடி தங்களை முஸ்லீம்கள் என்றே சொல்ல வேண்டும் என்று போராடி அதை பெற்றார்கள். அது ஸ்ரீலங்கன் முஸ்லீம்ஸ் அப்படின்னு அடையாளப்படுத்தப்பட்டது. இது தவிர்த்து இலங்கையினுடைய மத்திய மாகாணத்தில் மலையக தமிழர்கள்னு இருக்காங்க, அவங்களுக்கு ஸ்ரீலங்கன் இந்தியன்ஸ் அப்படின்னு போடும். என்ன காரணம் அப்படின்னா, அந்த மலையக தமிழர்கள் 1800கள் வாக்கில் பிரிட்டிஷ்காரங்களால் அங்கே இருக்கக்கூடிய தோட்ட தொழிலுக்குன்னு இங்கேருந்து கப்பல் ஏற்றி கொண்டு போகப்பட்டவர்கள். ஒரே பீரியடில் 2 பேட்சாக கப்பல் போச்சு, இந்த பக்கம் மலேசியாவுக்கு, இந்த பக்கம் ஸ்ரீலங்காவுக்கு. மலேசியாவுக்கு போனால் ரப்பர் தோட்ட தொழிலுக்கு இருந்தாங்க. அவங்க வந்து இன்றைக்கும் மலேசியன் இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களை வந்து ஸ்ரீலங்கன் இந்தியன்ஸ். அப்புறம் சிங்களேஸுக்கு வந்து ஸ்ரீலங்கன் சிங்களீஸ் அப்படின்னு ஐடி இருக்கும். இதுதான் விஷயம். இப்போது
என்னன்னா, அங்கே இருக்கிற தமிழர்கள் தமிழ் வழியாக மொழி வழி அடையாளத்துடனும் இனவழி அடையாளத்துடனுமே இதுவரை அறியப்பட்டு வந்திருக்கிறார்கள். அதாவது ஒரு பெக்குலியர் விஷயம் என்னென்னா, அங்கே தமிழ் பேசினாலும் முஸ்லீம் தன்னை தமிழன்னு சொல்லிக்க மாட்டான், முஸ்லீம் தான் சொல்லுவான். அங்கே இருக்கிற இந்துவாக இருந்தாலும் தன்னை இந்துன்னு சொல்லிக்க மாட்டான், தமிழன் தான் சொல்லுவான். இந்த பெக்குலியாரிட்டியை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அங்கே இந்துக்கள் தமிழர்களில் பெருவாரியாக இருப்பது இந்துக்கள், அதில் எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் அவர்களுடைய அடையாளம் தமிழர் என்பதாக இருந்தது. பிரபாகரன் கூட ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தின, தமிழருக்கான போராட்டமாக அதை முன்னின்று நடத்தினார், இந்துக்களுக்கான போராட்டமாக அவர் நடத்தியதே கிடையாது. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, மக்களவையில் பேசுகிற போது திருமாவளவன் சொல்கிறார், பெருவாரியானவர்கள் இந்துக்கள் தானே, தமிழர்களும் இந்துக்கள் தானே என்று மக்களவையில் சொன்னார்கள். நேற்றைக்கு வரைக்கும் இந்துக்கள் தமிழர்களே கிடையாது என்றவர்கள், இந்து சமயம் தமிழர் சமயமே கிடையாது என்றெல்லாம் சொன்னவர்கள் இன்றைக்கு சொல்லுகிறார்கள் தமிழர்களும் இந்துக்கள் தானே. ஆஹா, இதை கேட்குறப்ப உண்மையில் ரொம்ப பூரிப்பாக இருந்தது. அதுதான் நான் தொலைக்காட்சி வாரத்தில் சொன்னேன், அவர்கள் என்றைக்கேனும் ஒரு நாள் இந்த புள்ளிக்குத்தான் வந்து சேர முடியும். அவர்கள் வந்து சேர்ந்து கொண்டு இருக்க வேறு வழியே இல்லை, விதிக்கப்பட்டது. விதியை யாரும் மாற்ற முடியும், இங்கே தான் வந்து ஆகணும். ஆக இன்னைக்கு ஏன் இது பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த எத்னிக் ஐடென்டிட்டி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இது வந்து மத ரீதியிலான சிறுபான்மையினர் அப்படிங்கிற கேட்டகரிக்கு கீழே வரவே வராது. ஒன்று இதில் கூட பார்த்தீங்கன்னா, முஸ்லீம்ஸு கூட ஸ்ரீலங்கன் முஸ்லீம்ஸுன்னு மத ரீதியான அடையாளத்துக்கு கீழே வருகிறார்கள். ஆனால் தமிழ்ஸ் வந்து ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் என்கிற அடையாளத்தில் தான் வருகிறார்கள் ஒழிய ஸ்ரீலங்கன் ஹிந்துஸ் என்கிற அடையாளத்தின் கீழ் வருவதில்லை. இது அவர்களே வந்து விரும்பினது கிடையாது. அவர்கள் எப்போதுமே, அதாவது இங்கே தமிழ்நாட்டில் இருக்க அதே சுச்சுவேஷன் தான். தமிழ்நாட்டில் 89% ஹிந்துஸ், ஹிந்து உணர்வு இல்லாமலாம் இருக்கிறார்கள், கோயிலுக்கு புறங்க எல்லாம் இருக்காங்க. ஆனால் ஹிந்துத்வா கோட்பாடோ பிஜேபியோ ஏன் காலை ஊன முடியலை அப்படின்னா, இங்கே வந்து இந்த அடையாள சிக்கல். எப்படின்னா, இங்கே ஹிந்துக்கள் அதிகம், ஹிந்து என்கிற அடையாளம் குறைவு. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இங்கே ஹிந்துக்கள் அதிகம், ஹிந்து என்கிற அடையாளம் குறைவு. இங்கே இருக்கிறவர்கிட்ட போய் யாராவது நீ யார் பண்ணால் நான் தமிழன்னு சொல்லுவான், என்ன சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இதுல ஒரு அபாயம் என்ன அப்படின்னா, பிபிசி தமிழே கூட ஒரு புதிய விதமான ஒரு மிஸ் இன்டர்பிரேஷன் கொடுக்குது. எப்படின்னா, தமிழர்கள் இந்து பண்டிகைகள் என்னென்ன கொண்டாடுறாங்க, தைப்பூசம் என்னென்ன கொண்டாடுறாங்க, இதெல்லாம் போட்டு இவர்கள் இந்துக்கள் இல்லையா இந்துக்கள் இல்லையான்னு இப்படி கேட்டு ஒரு ஆர்டிக்கல். அதாவது அந்த நோக்கம் என்னென்னா, தமிழர்கள் இந்துக்கள் அல்ல, அவர்கள் தமிழர்கள் மாத்திரமே என்று மத்திய அரசு சொன்னது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சி ஒன்று வெளியிலே நடந்து கொண்டிருக்கிறது. அது பற்றி பிஜேபியினர் உஷாராக இருக்க வேண்டும். ஆக்சுவலாக அப்படி கிடையாதுங்கிறத உணர்த்த வேண்டும். என்னென்னா, அடையாளம் இந்துவாக இல்லை, தமிழர்களாக இருக்கிறது. அப்படி அதனால் இந்த கேட்டகரிக்கு கீழே அவர்கள் வர முடியலை. இதுக்கு இடையில வந்து இரட்டை குடியுரிமை, இதெல்லாம் பற்றி நிறையா டாக்ஸ் இருக்குது. எடப்பாடியார் அவர்கள் இரட்டை குடியுரிமையை பற்றி பேசுகிறார். இன்னொன்று, ஈழத்தமிழர்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்க பழநெடுமாறன் கூட வந்து அவர்களுக்கு தனியாக குடியுரிமை கொடுக்க வேண்டும் என்பதை எதிர்க்கிறார். கேட்டால் இரட்டை குடியுரிமைன்னு கேளுங்க, இல்லாட்டி ஒழுங்காக அவங்க போய் வாழ்கிறதுக்கான ஒரு வழியை பாருங்கள் அப்படின்னு தான் சொல்லுகிறார். இன்னொன்று என்னென்னா, அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுடைய உண்மையான ஆசையே என்னென்னா, அவர்கள் தங்கள் நாட்டுக்கு போக வேண்டும், திரும்ப வேண்டும், தங்களுடைய காணி தங்களுடைய நிலங்கள் அவர்களுக்கு முன்பு இருந்தது போலவே இராணுவத்தின் பிடியிலிருந்து தங்களுக்கு கிடைக்க வேண்டும், அங்கு தாங்கள் இணக்கமாக வாழ்வதற்கான ஒரு சுமூகமான சூழல் நிலவ வேண்டும், அந்த சூழலை உருவாக்குவதற்கு ஒரு பிராந்திய வல்லரசு என்கிற முறையில் இந்தியா தன் செல்வாக்கை பயன்படுத்த வேண்டும். இதுதான் அவர்களுடைய ஆசை. ஆக இந்த ஆசையை பொறுத்து அதனால தான் இந்தியா வந்து அங்கே வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. யாராவது மறுக்க முடியுமா? இவ்வளவும் செய்து கொண்டு இருக்கிறார்கள் இங்கே புதுசாக வந்து. ஆக இப்போ ஏன்னா இன்னொரு விஷயம் இருக்குது, இன்னும் கொஞ்ச நாள் உள்ளாட்சி தேர்தல் வேறு வரப்போகுது. ஸோ இந்த உள்ளாட்சி தேர்தல் முடிகிற வரைக்கும் இந்த மத்தள சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். நிறையா இலங்கை தமிழர்கள் அதுவா இதுவா இப்படி நிறையா பேசிக்கிட்டே போவாங்க. ஆனால் இதில் ஏதாவது ஒரு இடத்துலையாவது உண்மையான கன்சர்ன் உண்டா? இதுதான் வந்து அடிப்படை காரணம். இந்த காரணங்களால் இலங்கை தமிழர்களுக்கும் இந்த விஷயத்தில் இடம் தரப்படவில்லை.
அதில் இருக்கக்கூடிய மூன்று நாடுகளில் இலங்கை இடம்பெறவில்லை. அதே போல் மத சிறுபான்மையினர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இலங்கையில் அவர்கள் வந்து ஒரு எத்னிக் மைனாரிட்டி அல்ல ரிலீஜியஸ் இது லிங்குஸ்டிக் மைனாரிட்டியை ஒழிய அவர்கள் ரிலீஜியஸ் மைனாரிட்டியாக அவர்களே அவர்களை கருதியது கிடையாது. இன்னொன்று ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், தயவுசெய்து நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இலங்கை தமிழர்கள், அதாவது இலங்கை தமிழர்கள் வேற மலையக தமிழர்கள் வேற, மலையக தமிழர்கள் இங்கேருந்து போனவங்க, இலங்கை தமிழர்கள் பாரம்பரியமாக பூர்வகுடிகளாக அங்கேயே இருக்கிறவர்கள். இந்த இலங்கை தமிழர்களின் பூர்வீகமாக, இலங்கை தமிழர்களின் தாயகமாக ஒருபோதும் இந்தியா இருந்தது இல்லை. இதை தயவு செய்து நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அங்கே இருக்க மிகப்பெரிய அரசியல் தலைவர்களும் சரி, அதே போல் அங்கே இருக்கக்கூடிய தலை சிறந்த தமிழ் ஸ்காலர்ஸும் சரி, இந்தியா எங்களுடைய பூர்வீகம் என்று சொல்லிக்கொண்டதே கிடையாது. ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். 2002 செப்டம்பர் 20ஆம் தேதி தாய்லாந்தில் பட்டாயா துறைமுகத்தில் சத்தாஹிப் என்கிற இராணுவ தளத்தில் வைத்து, கடற்படை தளத்தில் வச்சு இலங்கை அரசுக்கும் எல்டிடிக்கு இடையில் பீஸ் டாக்ஸ் போகுது. எல்டிடி தரப்பில் வந்து ஆண்டன் பாலசிங்கம் லீடராக இருக்கார், அங்கே வந்து ஸ்ரீலங்கா சைடு அப்போதைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பெய்ரிஸ் அவர்கள் தலைமை ஏற்கிறார். ரெண்டு பேர் பேச, அப்போது எல்டிடியை முன்வச்ச மிக முக்கியமான கோரிக்கையே என்ன அப்படின்னா, இலங்கை அரசு இலங்கையில் வடக்கையும் கிழக்கையும் தமிழர் தாயகமாக, அதாவது தமிழ் ஹோம்லேண்ட், தமிழர் தாயகமாக அங்கீகரிக்க வேண்டும் என்பதுதான். ஸோ அவர்களுடைய பார்வையில் தமிழர் தாயகம், தமிழர் பூர்வீகம் என்பது இலங்கையில் வடக்கும் கிழக்கும் தானே ஒழிய இந்தியா அல்ல. இந்த அடிப்படை உண்மையை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறப்போ இதை தாண்டியும் நாம் வந்து குடியுரிமையை கொடுக்கணும்னா அதுக்கு வேறு பல கன்சென்ஸ் இருக்குது, அதுக்கு வேறு மார்க்கங்கள் இருக்குது. இந்த மசோதாவின் கீழ் அது வராது. என்ன இதே அதையும் கனெக்ட் பண்ணி பார்க்க முடியாது. பிரபாகரன் அவர்களே அந்த மாதிரியெல்லாம் சொல்லியிருக்கிறார், தமிழர் தாயகம்னு வடக்கையும் கிழக்கையும் மட்டும்தான் சொல்லியிருக்கிறார்கள். அதே போல் இங்கே இருக்கிறவங்க முஸ்லீம்ஸை வந்து தமிழர்களாக சேர்த்து பார்ப்பார்கள் இங்கே இங்கே இருக்க களநிலைக்கு. அதே நேரத்தில் ஸ்ரீலங்காவில் பார்த்திங்கன்னா முஸ்லீம்ஸு கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டாக இருப்பாங்க. அதாவது 1990 அக்டோபர் மாதம் பிரபாகரன் அவர்களுடைய ஒற்றை ஆணைக்கு இணங்க யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த 72,000 முஸ லீம்கள் ஒரே நாள் அவர்கள் காலங்காலமாக வாழ்ந்து வந்த பகுதியிலிருந்து மொத்தமாக பெயர்த்தெடுத்து புலம்பெயர்ந்து அவர்கள் அத்தனை பேர் புத்தளம் என்று 250 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற பகுதியிலே குடியமர்த்தப்பட்டார்கள். பிரபாகரன் ஏன் அப்படி ஒரு உத்தரவை முஸ்லீம்களுக்கு எதிராக போடணும்? இதை பற்றி தமிழ்நாட்டில் இருக்க அரசியல்வாதிகள், இப்படி ஒரு புலப்பெயர்வு நடந்தது, முஸ்லீம்ஸ் 72,000 பேரை அவர் வெக்கேட் பண்ணார், எல்டிடிஇ கேடர்ஸை ட்ரக்கில் ஏற்றி ஏற்றி கொண்டு போய் புத்தளத்தில் கொண்டு போய் இறக்கி விட்டாங்க, அந்த அளவுக்கு முஸ்லீம்ஸ் மேலே இப்படி ஒரு அக்ரெசிவாக ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயம் பிரபாகரனுக்கு ஏன் ஏற்பட்டது? இது பற்றி விவாதிக்க திருமாவோ மற்றவர்களோ வந்தால் நான் விவாதிக்க தயாராக இருக்கிறேன். என்னவோ இங்கே வந்து அப்படியே முஸ்லீம்ஸ் தமிழர்கள் அப்படியே என்னென்ன ஏன் அங்கே ஒன்றா இருக்க முடியலை? எத்தனையோ சமூகங்கள் அந்த வடக்கிலும் கிழக்கிலும் இருக்கிற போது முஸ்லீம்களை மட்டுமே டார்கெட் பண்ணி பிரபாகரன் ஒரு ஒற்றை ஆணையை பிறப்பிக்க வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டது? அந்த அளவுக்கு முஸ்லீம்கள் தமிழர்களுக்கு எதிராக என்னென்ன செய்தார்கள்? விவாதிக்க தயாரா? நான் தயார், நான் தயார். கே வீரமணி தொடங்கி திருமாவரை யார் வேணுமானால் வரட்டும், இந்த மேடையில் வைத்து பகிரங்கமாக விவாதிக்க தயாராக இருக்கிறேன் என்ன நடந்தது என்று. அப்படி இல்லைன்னா இங்கே இருக்கார் சென்னையில் காசி ஆனந்தன் ஒருத்தர், அவர் வந்து ஸ்ரீலங்கா அத்தனை ஸ்ரீலங்காலேயே இருந்தவர், வாழ்ந்தவர், அவரோடு விவாதித்தாலும் சரிதான். பல விஷயங்களும் அவருக்கு எனக்கு கருத்து வேறுபாடுகள் உண்டு, அது வேறு விஷயம். இந்த விஷயத்தில் அவர் உண்மையை சொல்லுவார் நம்புறேன். இன்றைக்கு இனிமோ திடீர்னு புதுசாக இங்கேருந்தோ கிளம்பி ஏதோ புதுசு புதுசாக கண்டுபிடிச்சி என்னெல்லாமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வன்முறை என்ன, இது இதுக்கு பின்னால் யார் என்ன, எப்படி? ஜாமியா மில்லியா இஸ்லாமியா, அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டி, பெயர்கள்லேயே என்னென்ன இருக்குதுன்னு தெரியும். அப்போ யார் பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்கிறதும் உங்களுக்கு தெரியும். இதில் ஜாமியா மில்லியா இஸ்லாமியாவில் நடந்தது ஒரு பெரிய வன்முறை, கல்லறி சம்பவம், போலீஸார் மீது தாக்குதல், இப்படி எத்தனை எத்தனையோ விஷயங்கள் நடந்திருக்கு.
இவ்வளவும் நடந்திருக்கு. எவ்வளவும் அதில் அந்த நான் சுருக்கமாக ஒரு 10-15 நிமிஷம் எடுத்துக்கிறேன். அதனுடைய வைஸ் சான்சலர் நஜ்மா அக்து சொல்லுகிற அந்த இல்லை, அவங்க வந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸுக்கு சப்போர்ட்டிவாக பேசினால ஒரு விஷயத்தில் அவங்க ஒன்று சொல்லியிருக்காங்க. இந்த கேம்பஸில் இந்த ரெய்டு நடந்தப்போ 750 ஃபேக் ஐடி கார்ட்ஸ் நாங்கள் கண்டுபிடித்தோம் அப்படின்னு. நான் கேட்குறேன், ஒரு யூனிவர்சிட்டி, அதுவும் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் அன்ஆத்தரைஸ்டாக ஒரு ஃபேக் ஐடி கார்டு இருந்தால் கூட சந்தேகத்துக்கு இடம் உண்டு. 750 ஃபேக் ஐடி கார்ட்ஸ் இருந்திருந்தால் இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது, நான் எப்படி இன்டர்பிரேட் பண்ணுறது? அப்படி என்றால் 750 விரும்பத்தகாத சமூக விரோத சக்திகள் உள்ளே வந்து வெளியே போயிருக்கிறார்கள் என்று நான் புரிந்து கொண்டால் அது எப்படி தவறு என்று நீங்கள் சொல்ல முடியும்? இந்த 750 ஃபேக் ஐடி கார்டுக்கு என்ன வேலை அங்கே ஒரு யூனிவர்சிட்டியில் ஏன் தேவைப்படுகிறது? ஸ்டூடெண்ட்ஸுக்கு யூனிவர்சிட்டி கொடுத்துட்றாங்க, அவங்க அவங்க ஐடி கார்டோடு இருக்க போகிறாங்க. கொடுக்கப்படாத ஐடி கார்ட்ஸ்ன்னு 750 ஐடி கார்ட்ஸ் இருக்குன்னு அந்த வைஸ் சான்சலர் ஒப்புக்கொள்ளுகிறார், நஜ்மா அக்தர் ஒப்புக்கொள்ளுகிறார் என்றால் அந்த யூனிவர்சிட்டியில் என்ன நடந்தது? ஸ்டூடெண்ட்ஸு கல்லெறிகிறாங்க, பல்வேறு வன்முறைகளில் ஈடுபடுகிறார்கள், போலீஸார் அவங்கள துரத்துறாங்க. அதில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறாங்க, இந்த ஜாமியா மில்லியா இஸ்லாமியோடைய அமைப்பே வந்து வித்தியாசம், ஏன்னா ஒரே கேம்பஸாக ஒரு ரோட்லேருந்து இந்த பக்கம்னு கிடையாது, ரோட்டுடைய ரெண்டு புறமும் இருக்கக்கூடிய ஒரு கேம்பஸ்ஸு. அப்படிங்கிறப்ப எங்கேருந்து எப்படி வருதுன்னு அனுமானிக்க முடியல. கல்லறிஞ்சிட்டு தாக்கிட்டு திரும்ப திரும்ப உள்ளே போய் ஒழிஞ்சுக்கிறாங்க. இப்போ அவங்கள வந்து நாங்கள் பிடிக்கணும் அப்படின்னா அங்கே உள்ளே போகாமலே என்ன செய்வோம்? இது அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி. இதில் மெத்தப்படித்த மேலாவிகள் அறிவாளிகள் ஒரு கேள்வி கேட்கிறார்கள், எப்படி யூனிவர்சிட்டி கேம்பஸுக்குள்ளே போலீஸ் போகலாம், போலீஸ் போகலாமா? நான் என்ன கேட்குறேன்னா, போலீஸ் போகக்கூடாதுங்கிறதுக்கு ஏதாவது சட்டம் இருக்கா? அதாவது குற்றவியல் நடைமுறை சட்டம் சிஆர்பிசி ஆர்டிக்கிள் 41, அதாவது செக்ஷன் 41 ரொம்ப தெளிவாக போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணலாங்கிறத எம்பவர் பண்ணுது. ஒன்று. இன்னொன்று 46 அவள் அரெஸ்ட் பண்ணுறதை எதிர்த்து அதை ரிட்டாலியேட் பண்ணுறான், இல்லாட்டி அவன் வந்து அந்த அரெஸ்ட் பண்ண விடாமல் தடுத்தால் அவர்களை அரெஸ்ட் பண்ணுவதற்காக தன்னுடைய பலத்தை போலீஸ் பிரயோகிக்கலாம் என்றும் சொல்லுகிறார். அதற்கு பிறகு ரொம்ப ரொம்ப முக்கியம், இந்த யூனிவர்சிட்டி கேம்பஸில் போலீஸ் நுழையலாமா அப்படிங்கிற கேள்விக்கான நேரடி பதில் சிஆர்பிசி செக்ஷன் 48 சொல்லுகிறது. அது அப்படியே வாசிக்கிறேன், அது சொல்லுது, எ போலீஸ் ஆஃபீஸர் மே ஃபார் த பர்பஸ் ஆஃப் அரெஸ்டிங் வித்தவுட் வாரண்ட் any person whom he is authorized to arrest, comma, pursue such person into any place in India. இன்னார அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக பின்தொடர்ந்தால், ஃபாலோ பண்ணினால், அப்படி இருக்கிறவர்கள் அந்த போலீஸ் ஆஃபீஸர் இந்தியாவுக்குள் எனி பிளேஸ் இன் இந்தியா, இந்தியாவுக்குள் எந்த இடத்துக்கு வேண்டுமானாலும் போய் அவர்களை அரெஸ்ட் பண்ணலாம், இது சட்டம் சொல்லி இருக்கிறது. அதான் ஜாவித் அக்தர் பாடலாசிரியர் வந்து எப்படி இப்படி யூனிவர்சிட்டிக்கு போகலாம், இதை சட்டம் தடுக்கிறது அப்படின்னதும் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவர் வந்து ட்விட்டரில் பதில் கொடுத்தார், நீங்கள் வந்து மிகப்பெரிய சட்ட மேதாவின்னு எங்களுக்கு தெரியும், நீங்கள் பாடல் மட்டும் எழுதுவதில்லை, தயவு செய்து அது எந்த சட்டம் எந்த செக்ஷன் அது எத்தனாவது வரியில் வந்திருக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா போலீஸ் ஆஃபீஸராகிய நான், ஐபிஎஸ் ஆஃபீஸராகிய நான் உங்களிடமிருந்து கற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொன்னார். ஆக இவ்விதமாக ஜாமியா மில்லியா இஸ்லாமியா டெல்லியில் அந்த சீலம்பூர் 17 வன்முறை, பஸ்கள் கொளுத்தப்படுகின்றன, போலீஸ் நிலையம் தீ வைத்து எரிக்கப்படுகின்றது. இதில் பொறுப்பே இல்லாமல் ஒரு டெப்டி சீஃப் மினிஸ்டர் மணிஷ் சிசோடியா அவர் வந்து ஒரு ட்விட்டர் போடுகிறார், அந்த பஸ்ஸை வந்து போலீஸாரே எரிச்சாங்க அப்படின்ட்டு. அவர் ஒரு ட்விட்டரை ஒரு பஸ்ஸையும் காட்டி போலீஸ் எரிக்கிற மாதிரியும் ஒரு இதை காட்டி அவர் வந்து ஒரு ட்விட்டரே போட்டார். ட்விட்டர் போட்டால் அதுக்கு ஒரு ஜேர்னலிஸ்ட் பதில் கொடுத்தார், அதுதான் ரொம்ப முக்கியம். இந்தியா டுடே எடிட்டர் ராகுல் கன்வல் அவர் வந்து பதிலுக்கு ஒரு ட்விட்டர் போட்டிருந்தார், மரியாதைக்குரிய மணிஷ் சிசோட்ஜி, நீங்கள் இப்போது டெப்டி சீஃப் மினிஸ்டராக இருக்கிறீர்கள்,
மிகவும் பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும். எந்த பேருந்தை தீ வைத்து கொளுத்தி விட்டார்கள் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களோ அந்த பேருந்து அதனுடைய நிறுத்தத்தில் பத்திரமாக இருக்கிறது. நாடே வன்முறையை எதிர்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் உங்களிடமிருந்து நாங்கள் பொறுப்புணர்வை எதிர்பார்க்கிறோம் என்று ராகுல் கன்வல் அவர் வந்து ஒரு ட்விட்டரில் போட்டிருந்தார். அதோடு மட்டுமல்ல அந்த யார்டில் பஸ் ரொம்ப பத்திரமாக நிற்கிற படத்தையும் அவர் சேர்த்து போட்டிருந்தார். இது வந்து இந்தியா டுடேலேருந்து கொடுத்த பதிவு. அஸ்ஸாமுடைய சீஃப் மினிஸ்டர் ஒரு இதில் ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். இந்த எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்துகிற போது சில நெகட்டிவ் ஃபோர்ஸஸ் உள்ளே வந்தது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். அஸ்ஸாமை சேர்ந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவர் வந்து ரொம்ப முக்கியமாக ஒன்று சொன்னார். என்னென்னா ஒவ்வொரு பெரிய ப்ரொசஷன் போகிறப்போ 20-30 பேர் திடீர்னு உள்ளே புகுந்துட்டாங்க. ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லாக போகிற மாதிரியே போயிட்டுருப்பாங்க. ஆனால் திடீர்னு எங்கெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனோ இல்லாட்டி செக் போஸ்ட் மாதிரியோ இல்லாட்டி போலீஸ் அந்த இது வருதோ அப்போ திடீர்னு அவங்க பாய்வாங்க. கூட்டம் அங்கே எங்கேன்னு செதறுகிற போது இவர்கள் தீயை வைத்து விட்டு திரும்ப கூட்டத்துக்குள் சேர்ந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். டெல்லியினுடைய டிசி குமார் கியானிஷ் அப்படின்ட்டு அவர் சொல்லுகிறார், இங்கே நடந்த வன்முறை எதுவும் ஸ்பான்டேனியஸாக நடக்கவில்லை. அவர் சொல்கிற ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ஸ்பான்டேனியஸாக நடக்கவில்லை. நாங்கள் வன்முறை உச்சகட்டத்தை அடைந்த போது கண்ணீர் புகை குண்டுகளை பயன்படுத்த ஆரம்பித்தோம். கண்ணீர் புகை குண்டை எப்போது பயன்படுத்த ஆரம்பித்தோம் அப்போது அவர்கள் ஈரமான போர்விகளை உடனடியாக வைத்துக் கொண்டு அதை காட்டினார்கள். எல்லாவற்றுக்கும் முன்னேற்பாடோடு அவர்கள் வந்திருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல அவர்கள் கல்லறிந்த விதம் ஏற்கனவே திட்டமிட்டு நிறைய கற்களை சேகரித்துக் கொண்டு சரமாரியாக எரிந்தார்கள். இது எல்லாமே அவர்கள் முன் தீர்மானித்து திட்டமிட்டு இட்ஸ் எ பிளான்டு வயலன்ஸ் என்றார். அதோடு மட்டுமல்ல அவர்கள் கையில் நிறைய பேர் கையில் பெட்ரோல் பாம் இருந்தது. பெட்ரோல் பாம் எங்கேருந்து வரும்? ஸ்பான்டேனியஸாக இங்கே நடக்கிற எஜுகேஷனில் பெட்ரோல் பாம் வருமா? முன் தீர்மானிக்காமல் அதுவா ஜி பூம்பான கையில் வந்துருமா? எங்கேருந்து வந்தது? ஆக ஒரு வெல் பிளான்டு வயலன்ஸ். அப்போனா இதுக்கு எது காரணம்? உள்துறை அமைச்சகம் தங்களுக்குள் பரிமாறிக்கொண்டிருக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் ரெண்டு அமைப்புகளை இந்தியாவின் மத்திய உள்துறை அமைச்சகம் சுட்டி காட்டுகிறது. நீங்கள் அந்த தலைப்புக்கு வந்தாச்சு, வன்முறை ஏன் பின்னணி யார். ரெண்டு அமைப்புகள் மிக முக்கியமானது. ஒன்று சிமி, ஸ்டூடெண்ட் இஸ்லாமிக் மூமெண்ட் ஆஃப் இந்தியா, சிமி. இன்னொன்று பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா. இவர்கள் இரண்டு பேரும் நேரடியாக இதற்குள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதற்கான ஆதாரங்கள் எங்கள் வசம் உள்ளன என்று மத்திய உள்துறை அமைச்சகம் தங்களுக்குள் தகவல்களை பரிமாறிக்கொண்டிருக்கின்றன. ஆக இவர்களுடைய கை இருக்கிறது என்பது மிக தெளிவாக தெரிகிறது. ஒரே ஒரு கேள்வி, இந்த கேள்வியோடு நான் முடிச்சுறேன். ஏன்னா நாராயண் அவர்கள் பேசணும். இவ்வளோ பெரிய வன்முறை எதுக்கு? முத்தலாக்கு கொண்டு வந்தாங்கள்ல, இத்தனைக்கு அவர்களுடைய சமயம் தொடர்பான சட்டம் தானே, அதற்கே இவ்வளோ பெரிய வன்முறை இல்லை. இங்கே ஏதோ ஒரு 6 சமய ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸை சேர்ந்த, அது எத்தனை பேர், இத்தனை பேருக்குங்கிறதுக்கு ஒரு கணக்கு இருக்குது. 2016 இவர்களுக்கு தருவது தொடர்பாக, இந்த குடியுரிமை தருவது தொடர்பாக ஒரு JPC ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி போடப்பட்டது. அந்த JPC ராஜேந்திர அகர்வால்னு பேர், அவர் தலைமையில். அவங்க கணக்கெடுப்பு நடத்தாங்க எத்தனை பேர் இந்த மாதிரி ஹிந்து சீக்கியர்கள்லாம் வந்திருக்காங்க. மொத்தம் 31,313 பேர். இதில் 25,000 சொச்சம் ஹிந்துக்கள், ஒரு 8,000 பேர் வந்து சீக்கியர்கள், ஒரு 65 பேர் வந்து இது பார்சிஸோ என்னமோ இந்த மாதிரியாக வருது. மொத்தம் 31,313 பேர். அது இன்னொரு விஷயம் என்னென்னா, இது வந்து ஒன் டைம் ஸ்பெஷல் மெஷர். அதாவது இந்த சட்ட திருத்த மசோதா இவர்களுக்கு குடியுரிமை கொடுத்ததோடு முடிந்து விடுகிறார். அதுக்கப்புறம் இதுக்கு வேலையாக கிடையாது. ஓடிபி மாதிரி, இது ஒன் டைம் ஸ்பெஷல் மெஷர், அதுக்கப்புறம் இதுக்கு வேலையாக கிடையாது, இதோடு பிடிச்சிருது. இந்த விஷயத்துக்கு தான் இவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டம், இவ்வளோ பெரிய விஷயம். அப்படின்னா ஏன் இவ்வளோ ஆர்ப்பாட்டம், என்ன நடந்தது, எதுக்காக? ஒரே ஒரு சின்ன விஷயம், உண்மையில் முஸ்லீம்களை
ஏன் விடவில்லை என்பதற்காக நடந்த போராட்டம் அல்ல, இந்தியாவில் இந்துக்களை ஏன் விட்டீர்கள் என்பதற்காக நடந்த போராட்டம். உண்மையை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். பேசுறவங்க எல்லாம் இஸ்லாமியர்களை ஏன் விடலை விடலைன்னே டைவர்ட் பண்ணிட்டே இருக்காங்க, அதான் அவங்களுடைய நேரேட்டிவ். உண்மை அது அல்ல, ஹிந்துக்களை ஏன் உள்ள விட்டீங்க அப்படிங்கிறதான். சரி, இப்போ இன்னொரு கேள்வி வருது, ஹிந்துக்களை ஏன் உள்ள விட்டீங்க கேட்க, ஏன் விடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அல்ல, அவங்களுக்கு என்ன லாபம் இருக்கு? ஒரே ஒரு விஷயம் தான், இந்துக்களை அனுமதிக்கக்கூடிய இந்த விஷயம் எந்த எதிர்ப்புமின்றி ரொம்ப இயல்பாக நடந்து விட்டால் எதிர்காலத்தில் காஷ்மீர் பண்டிட்டுகள் தங்கள் முகாம்களிலிருந்து தங்களுடைய இடத்துக்கு இடம்பெயர்ந்து விடுவார்கள். இது ரொம்பவும் சுலபமாக இந்த மத்திய அரசு செய்துவிடும். ஆக வெறும் இவ்வளவு எண்ணிக்கையில் இருக்க இந்துவை விட்டாலே இந்தியாவில் என்ன நடக்குங்கிறத மத்திய அரசு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய நோக்கம். இதனுடைய மையம் யாருமே காஷ்மீர் பண்டிட். 1990 30 ஆண்டுகளுக்கு மேலாக சொந்த நாட்டிலே அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே அந்த காஷ்மீர் பண்டிட்ஸ் திரும்பவும் அவர்களுடைய பூர்வீக இடத்தில் வந்துவிடக் கூடாது, அவர்களை இந்த மத்திய அரசு குடியமர்த்தி விடக் கூடாது, அதற்கு ஒரு பயத்தை இந்த மத்திய அரசுக்கு உருவாக்க வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய நோக்கம். இந்த நோக்கம் எப்போது இருந்து அவர்களுக்கு வந்தது? ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி மக்களவையில் அமித்ஷா அவர்கள் பேசுகிறார். அப்போது அவர் காஷ்மீர் பண்டிட்டுகளுக்கு ஒரு வாக்குறுதி தந்தார். காஷ்மீர் பண்டிட்டுகளே, உங்களுக்கு நான் இங்கு வைத்து ஒரு ப்ராமிஸ் பண்ணுகிறேன், மிக விரைவில் நீங்கள் உங்களுடைய குலதெய்வமான கீரபவானி கோவிலில் உங்களின் நாம சங்கீர்த்தனம் ஒலிக்கும். ஆனால் இந்த விஷயத்தை இந்துக்களாகிய நாம் மறந்துவிட்டோம், நம்முடைய எதிரிகள் நினைவில் வைத்திருக்கிறார்கள். நம்முடைய எதிரிகள்னா யாரு? சமய சார்பா நான் யாரையும் சொல்லல, இந்தியாவின் எதிரிகள் நம்முடைய எதிரிகள், பாரத மாதாவின் எதிரிகள் நம்முடைய எதிரிகள். ஆனா ஒன்னே ஒன்னு மட்டும் தப்பு கணக்கு போட்டாங்க, இப்படியெல்லாம் பண்ணினா மத்திய அரசு மறந்துருமா? மோடியை பற்றி இன்றைக்கும் இவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. இமயமலை கூட அசையும், மோடி அசையவே இல்லை. மோடி அரசு கொண்டு வந்த ஏதாவது ஒன்று சர்ச்சைக்கு உட்படாமல் இருந்திருக்கா? நீங்கள் ஜிஎஸ்டியிலேருந்து டிமானிட்டைசேஷன்லேருந்து முத்தலாக்கு என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் நினைவுபடுத்தி எடுத்துக்கேன். ஏதாவது ஒன்று ரொம்ப ஸ்மூத்தாக, ஆஹா பிரபாதம் அப்படின்னு சொல்லி அத்தனை பேரெல்லாம் பாராட்டி எல்லாத்துக்கும் எதிர்ப்பு தான் வச்சுருக்கேன். ஏதாவது ஒரு இதுக்கு இவ்வளோ எதிர்ப்பு இருக்கே அப்படிங்கிறதுக்காக என்றைக்காவது அவர் வித்ட்ரா பண்ணதா ஒரு சரித்திரம் உண்டா? அவர் டிமானிட்டைசேஷன் கொண்டு வர்றாரு, கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் 5 மாநில தேர்தலே நடக்க போகுது. மற்றவங்களாக இருந்திருந்தால் இது வந்து 5 மாநில தேர்தல் அஃபெக்ட் பண்ணிடுமோ அப்படியோ இப்படியோ சொல்லி கொண்டு வராமலே இருப்பார், தைரியமாக கொண்டு வர்றார். 5 மாநில தேர்தலில் மிகச்சிறப்பாக வெற்றி பெற்றார். ஜிஎஸ்டி கொண்டு வர்றாரு, கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் குஜராத்லையும் ஹிமாச்சல் பிரதேசிலையும் தேர்தல், ரெண்டுலையுமே ஆட்சியை பிடித்தது பிஜேபி. ஆக இது போன்ற பூச்சாண்டிகளுக்கெல்லாம் பயப்படக்கூடிய அரசு இது அல்ல. ஏனென்றால் இது மோடி தலைமையிலான அரசு. மோடியை போலவே இன்னொரு பாறை அங்கே இருக்கிறது, அதன் பெயர் அமித்ஷா. வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி அமைகிறேன். வணக்கம். கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய எனது அருமை சகோதரி மீனாட்சி அவர்களே, இந்த நிகழ்ச்சியை அற்புதமாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் என்னை அரசியலிலே ஈடுபடுத்தி இதனாலும் என்னுடைய அரசியல் பயணத்திலே தோளோடு தோல் நின்று கொண்டிருக்கின்ற எனது அருமை நண்பர் திரு நித்யானந்தம் அவர்களே, ஒரு 15 நிமிடம் நான் மேலும் பேசலாமா என்று கேட்டார் கோலாகல சீனிவாசன் அவர்கள். இன்னும் ஒரு மணி நேரம் அவருடைய பேச்சை கேட்டிருக்கக்கூடாதோ என்று தோன்றும் அளவிற்கு மிக சிறப்பாக பேசி அமர்ந்திருக்கிற என்னுடைய அருமை நண்பர் கோலாகல சீனிவாஸ் அவர்களே, இந்த கூட்டத்தினை நான் எதிர்பார்த்ததை விட இந்த தீர்வு கூட்டத்தினுடைய சிறப்பான கூட்டமாக, இதுவரையிலே நடந்த அனைத்து கூட்டங்களை விட மிக சிறப்பான கூட்டமாக இது அமைந்திருக்க,
சிறப்பான முறையிலே ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிற எனது அருமை நண்பர்களே, எங்களுடைய சமூக ஊடகங்களிலே அழைப்பை ஏற்றுக்கொண்டு உண்மையிலேயே பெருந்திரளாக இங்கே வந்திருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய எனது அருமை நண்பர்களே, பல விஷயங்களை திரு கோலாகல சீனிவாஸ் அவர்கள் கூறினார். மீண்டும் மீண்டும் அதே விஷயத்தை சொல்வதிலே என்னென்று சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய அனைவருமே நன்கு கற்று அறிந்தவர்கள். தினந்தோறும் செய்தித்தாள்களை பார்ப்பவர்கள், சமூக வலைதளங்களிலே சிறப்பாக பணியாற்றுபவர்கள், ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள். ஆனாலும் கூட நாம் பல்வேறு ஆய்வுகளை தொடர்ந்து நாம் செய்து கொண்டே இருக்கும் பொழுது பல விஷயங்கள் நம்முடைய கண்களில் ஏற்படும். இந்த தீர்வு கூட்டமானது எதனால் இந்த குடியுரிமை சட்ட திருத்தத்து வந்த பிறகு எதனால் வன்முறை என்கின்ற பேச்சு எழுகிறது, அதே போல் இதனுடைய பின்னணியிலே யார் இருக்கிறார்கள் என்றெல்லாம் சொன்னால், இதனுடைய பின்னணியிலே இன்றைக்கல்ல, இதனுடைய பின்னணியிலே 1947 பாகிஸ்தான் தான் இருக்கிறது. இன்றைக்கு இதற்கு எதிராக குரல் கொடுப்பவர்கள் அனைவருமே பாகிஸ்தானுடைய ஆதரவாளர்கள் என்றுதான் நாம் கொள்ள வேண்டும். பாரா பிஜேபிக்காரன் எடுத்த உடனே பாகிஸ்தானுக்கு போ, இவன் பாகிஸ்தான்காரன் இப்படிலாம் சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே ஜுல்ஃபிகார் அலி பூட்டோ என்கின்ற ஒரு அவர் இந்த பாகிஸ்தானுடைய ஜனாதிபதியாக இருந்தவர். அந்த ஜுல்ஃபிகார் அலி பூட்டோ அவர்கள் மித் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் என்கின்ற ஒரு புத்தகத்தை எழுதும் பொழுது அவர் சொல்கிறார், இட் வுட் பி ராங் ஹவர் டு திங்க் தட் காஷ்மீர் இஸ் த ஒன்லி இஷ்யூ தட் டிவைட்ஸ் இந்தியா அண்ட் பாகிஸ்தான். இந்தியாவையும் பாகிஸ்தானையும் பிரிப்பது காஷ்மீர் என்கின்ற அந்த ஒரு மாநிலமோ அந்த ஒரு விவகாரம் மட்டுமல்ல. தோ இட் இஸ் அன்டவுட்லி த மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் ஒன், அட்லீஸ்ட் இஸ் நியர்லி ஆஸ் இம்பார்ட்டன்ட் ஆஸ் த காஷ்மீர் டிஸ்பியூட். காஷ்மீர் பிரச்சனையைப் போல மிக சிமிலராக அதே போன்ற இருக்கக்கூடிய மற்றும் ஒரு விஷயம், அதுதான் அஸ்ஸாம். அஸ்ஸாம் மாவட்டங்கள், இந்தியாவிலே இருக்கக்கூடிய அஸ்ஸாம் மாவட்டங்கள், கிழக்கு பாகிஸ்தானுக்கு அருகே இருக்கக்கூடிய அஸ்ஸாம், டு தீஸ் ஈஸ்ட் பாகிஸ்தான் ஹேஸ் வெரி குட் கிளைம்ஸ் என்று ஜுல்ஃபிகார் அலி பூட்டோ அவர்கள் கூறியிருக்கிறார். இதனுடைய இதை நம்ம தொடர்ந்து பார்ப்போம். டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே இவங்க மாற்றுறாங்க, இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கே இவங்க வந்து மிகப்பெரிய ஒரு மோசமான விளைவை ஏற்படுத்துகிறார்கள் என்றெல்லாம் இன்னைக்கு மிக சமூக ஆர்வலர்கள், அரசியல் விமர்சகர்கள் நம்ம வரத்துக்கு நல்லா தெரியும் எப்படியெல்லாம் வந்து உட்காருவாங்க. இவங்கெல்லாம் சொல்கிறாங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கே இவர்கள் அம்பேத்கருக்கு எதிராக செய்கிறாங்க. இதே டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் 1949 சொல்கிறார், தே பட் த பார்லிமெண்ட் மே மேக் ஆல் டுகெதர் எ நியூ லா எம்பாடியிங் நியூ பிரின்சிபல்ஸ், தட் இஸ் த ஃபஸ்ட் ப்ரொபோஷன் தட் ஹேஸ் டு பி பார்ன் இன் மைண்ட் அண்ட் ஆல்சோ தட் இங்கே கவனிங்க, they must not understand that the provisions that we are making for citizenship on the date of commencement of this constitution are going to be permanent and unalterable. நாம் அமல்படுத்த போகும் குடியுரிமை சட்டம் என்பது நிரந்தரமானது, மாற்றக்கூடியது அல்ல என்பது என்பதாக அவர்கள் புரிந்து யாரும் புரிந்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிறார். ஏனென்றால் அந்தந்த சூழ்நிலைக்கேற்ப நாம் இதை மாற்றிக்கொள்ளலாம். யார் சொல்றது? டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கூறியிருக்கிறார்.
All that we are doing is to decide ad hoc for the time being. இப்பொழுது நாம் முடிவு செய்யக்கூடியது அனைத்துமே தற்காலிகமானது அப்படின்னு டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கூறியிருக்கிறார். சரி, அப்போ ஆர்டிகல் 14 என்ன சொல்லுது? அனைவரும் சமம், இந்திய குடிமகன்கள் அனைவரும் சமம், எல்லோரும் ஆல் ஆர் ஈக்குவல், அதான் இங்கே சொல்லுது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. நாமளாக தான் சொல்கிறோம், நாம் ஒன்றும் மாற்றியே சொல்லலையே. இது சுப்ரீம் கோர்ட்டில் போனால் நிற்காது அப்படின்றாங்க. நாங்கள் சொல்கிற தாராளமாக போய்க்க. விஷயம் என்னென்னா, ஆர்டிகல் 14 என்ன சொல்லுது? இந்தியன் சிட்டிசன்ஸ் ஆர் ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா. சட்டத்தை முன் அனைவரும் சமம். யார்? இந்திய குடிமக்கள். இப்போ நாம் சொல்லியிருக்கிறவங்க இன்னும் குடிமக்களாகவே ஆளியே, வந்த பிறகு தானே. அதனால் இது வந்து அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது இல்லை. இதுதான் பேசிக் விஷயம். இது வந்து சட்ட ரீதியான ஒரு விஷயம். அதே போல் ஒருவர் கூறியிருக்கிறார், இந்த ஆயிரத்தி 1950 கிழக்கு வங்காளத்தை சேர்ந்தவர்கள், அதாவது இன்றைய வங்காள தேசம் பங்களாதேஷ், மனிதாபிமானத்தினால் மட்டுமல்ல, மனிதாபிமானத்தினால் மட்டுமே காக்கப்பட வேண்டியவர்கள் அல்லர். அவர்கள் இந்தியாவின் விடுதலைக்காக பல தியாகங்களை செய்து அடித்தளமிட்டவர்கள், அறிவுசார் வளர்ச்சிக்கு பல தலைமுறையினால் வித்திட்டவர்கள். பாகிஸ்தானை இஸ்லாமிய நாடாக்க வேண்டும் என்பதும், இந்துக்களையும் சீக்கியர்களையும் அவர்களின் சொத்துக்களையும் அழித்தொழிக்க வேண்டும் என்பதே பாகிஸ்தானின் திட்டமிட்ட உறுதியான கொள்கை. அதனால்தான் பாகிஸ்தானில் உள்ள சிறுபான்மையினரின் வாழ்க்கை மோசமாக, கொடுமையாக, குறுகியதாக அமைந்திருக்கிறது. பாகிஸ்தானில் உள்ள சிறுபான்மையினர் மீதான கொடுமைகள், குறிப்பாக கிழக்கு வங்கத்தில் நடத்தப்படும் கொடுமைகள் தான் நான் இன்றைய தினம் மத்திய அமைச்சரவையிலிருந்து ராஜினாமா செய்வதற்கான சூழ்நிலையை உருவாக்கியது என்று 1950 டாக்டர் ஷியாமபிரசாத் முகர்ஜி அவர்கள் கூறி, இன்றைக்கி எதுக்காக இந்த பிரச்சனையை பேசிக்கிட்டு இருக்கிறோமே, அந்த பிரச்சனையை 1950 சொல்லி இந்தியாவின் முதல் அரசாங்கத்தினுடைய முதல் அரசினுடைய தொழில்துறை அமைச்சராக இருந்த டாக்டர் ஷியாமபிரசாத் முகர்ஜி அவர்கள் அமைச்சரவையிலிருந்து விலகியதற்கு மிக முக்கிய காரணமே பாகிஸ்தானிலே இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் அச்சுறுத்தப்படுகிறார்கள், துன்புறுத்தப்படுகிறார்கள், அதற்கு நம்மிடமிருந்து பிரிந்து போய் நம்முடைய மக்கள் அங்கே மிகுந்த கவலைக்குள்ளாகி மிகுந்த கொடுமைக்குள்ளாகிறார்களே, இதற்கு நாம் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்கின்ற அந்த ஆதங்கத்திலே ஆட்சியை விட்டு அவர் ராஜினாமா செய்கிறார். அந்த டாக்டர் ஷியாமபிரசாத் முகர்ஜி அவர்கள் தான் உடனடியாக ஒரு வருடத்திற்குள்ளாகவே அன்றைய ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் குருஜி கோல்வால்கர் அவரிடம் சென்று, மோசமான ஒரு அரசாங்கமாக இருக்கிறது, இந்த நாட்டை நிர்வகிக்க வேண்டும் என்று சொன்னால் எனக்கு நல்ல பல முழு நேர ஊழியர்களை ஆர்எஸ்எஸ் பேரியக்கத்திலிருந்து தாருங்கள் என்று சொல்லி அவர்களோடு சேர்ந்து ஜனசங்கம் என்கின்ற அமைப்பை துவக்கியதே இந்த விஷயத்திற்காக. ஜனசங்கம் உருவானது இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணமே சிறுபான்மையினர் தாக்கப்படுகிறார்கள் என்பதற்காகத்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்துக்கள் தாக்கப்படுகிறார்கள் என்பதற்காக அல்ல, இஸ்லாமியர்கள் தாக்கப்படுகிறார்கள் என்பதற்காக அல்ல. பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டிலே சிறுபான்மை மக்கள் தாக்கப்படும் பொழுது கொதித்து எழுந்து, அதுவும் நம்முடைய சொந்தங்கள் கொதித்து எழுந்து இதற்காக நான் ராஜினாமா செய்கிறேன் என்கின்ற விஷயத்தை செய்து இன்றைக்கு 3வது முறையாக ஒரு அல்லது 5வது முறையாக ஒரு அரசாங்கத்தை நாம் அமைத்திருக்கிறோம் என்று சொன்னால் 3வது முறையாக முழு அரசாங்கம். அதற்கு காரணம், இதற்கு வித்திட்டவர் டாக்டர் ஷியாமபிரசாத் முகர்ஜி அவர்கள்.
முதல்ல நாம் இதை தெரிஞ்சுக்கணும். இது இன்றைய ஏதோ இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்களோ அமித்ஷா அவர்களோ செய்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது மட்டுமே இல்லை. 70 வருடங்கள் ஆகி இருக்கிறது. முதல்ல நாம் அதை தெரிஞ்சுக்கணும். அதே போல 14 ஆகஸ்ட், ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா ஒரு முன்னுரைன்னு ஒன்று வேணும், தவிர நம்ம தெரிஞ்சுக்கணும். 14 ஆகஸ்ட் 1947 பாராளுமன்றத்தில் ட்ரஸ்ட் வித் டெஸ்டினி அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஜவஹர்லால் நேரு அவர் சொல்கிறார், வி திங்க் ஆல்சோ ஆஃப் அவர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஹூ ஹவ் பீன் கட் ஆஃப் ஃப்ரம் அஸ் பை பொலிட்டிக்கல் பவுண்ட்ரிஸ். நம்முடைய எல்லைகள் பிரிந்துவிட்ட காரணத்தினாலே இந்த நேரத்திலே நாம் நம்மை விட்டு பிரிந்த சகோதர சகோதரிகளை நினைத்து பார்க்கிறோம். அண்ட் ஹூ அன்ஹாப்பிலி கனாட் ஷேர் அட் ப்ரெசன்ட் இன் த ஃப்ரீடம் தட் ஹஸ் கம். நம்முடைய சுதந்திரத்தை, அந்த மகிழ்ச்சியை நம்மோடு அவர்களால் இணைந்து கொண்டாட முடியவில்லை என்பதை நான் இங்கே பகிர்ந்து கொள்கிறேன். தே ஆர் ஆஃப் அஸ் அண்ட் வில் ரிமைன் ஆஃப் அஸ், அவர்கள் நம்முடையவர்கள், நம்மோடு இருப்பவர்கள். வாட் எவர் மே ஹேப்பன் அண்ட் வி ஷேல் பி ஷேரர்ஸ் ஆஃப் தியர் குட் அண்ட் இல் ஃபார்ச்சூன் அலைக். அவர்களுடைய என்ன நடந்தாலும் அவர்களுடைய சுக துக்கங்களே நாம் பங்கு பெற வேண்டும் என்று சொன்னது 1947 14ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஜவஹர்லால் நேரு. ஆனால் இன்னைக்கு அந்த காங்கிரஸ்காரன் என்ன சொல்றான், அப்படியே தலைகீழாக. இதுதான் விஷயமே, யார் என்ன சொன்னார்கள். முன்னாடிலாம் இந்த ஜெயா டிவின்னு நினைக்கிறேன் அதில் போடுவாங்க, அன்றைய தினம் அப்படின்னு ஒரு இது போடுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி போட ஆரம்பித்தோம்னா உண்மையிலேயே எல்லா சேனல்லையும் அதை வந்து ஒரு எவ்வளவோ அரசாங்கம் சொல்லுது. என்ன கேட்டால் அரசாங்கம் எல்லா சேனல்லையும் ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி இதெல்லாம் நீ போட்டதா அவனு ஒரு சட்டமே கூட கொண்டு வரலாம். போட்டால் அவ்வளோதான், கேள்வி நேரத்துக்கோ விவாத மேடைக்கோ எதுக்குமே இடம் இருக்காது. இதில் அது மட்டும் இல்லை, நான் ஏன் வரிசையாக சொல்கிறேன் என்றால் இது காரணம் இருக்கு. ஒரு அரசியல் மேடையாக நித்யானந்தம் அவர்கள் சொன்னது போல பாஜக கட்சி இல்லை கோலாகல சீனிவாஸ், அவர் வந்து சரியானதை சரியாக பேசுவார் அப்படின்னு சொன்னார். நான் அதில் மாறுபடுறேன், பாரதிய ஜனதா கட்சி என்றைக்குமே சரியானதை மட்டுமே சொல்ல. அதனால் தவறு என்றால் சுட்டி காட்டுவோம் உறுதியாக. அதனால் இதில் இந்திரஜித் குப்தா அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அந்த இந்திரஜித் குப்தா யாருன்னாக்க கம்யூனிஸ்ட் சிபிஐ. இன்னைக்கு பாருங்கள் எல்லா விவாதங்கள்லையும் நீங்கள் பார்க்கலாம், கம்யூனிஸ்டுக்காரங்க வந்து உட்காந்துட்டு பரத்துக்கு நிறைய அனுபவம் இருக்குது. நித்யானந்தம், பாலாஜி, எல்லோரும் கோலாகல சீனிவாஸ் எல்லாருமே கம்யூனிஸ்டுக்காரங்க இன்றைக்கி வந்து என்னெல்லாம் குதிக்கிறாங்க பாருங்கள். ஐயோ ஐயோ இது சரியில்லை அப்படி இப்படி. அந்த இந்திரஜித் குப்தா அவர்கள் 1997 உள்துறை அமைச்சராக இருக்கும்பொழுது பேசுகிறார். த சேஞ்ச் இன் டெமோக்ராஃபிக் ஸ்ட்ரக்சர் இன் அஸ்ஸாம் பை ஸ்டேட்டிங் தட் அஸ்ஸாம் ஹேட் 4 இல்லீகல் மைக்ரன்ஸ் 4 மில்லியன் இல்லீகல் மைக்ரன்ஸ், 40 லட்சம் பேர் சட்டவிரோதமாக குடிபுகுந்திருக்கிறார்கள். இன் ஃபேக்ட் சஃபரிங்ஸ் ஆஃப் திஸ் ரிலீஜியஸ் மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ் ஆர் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ரெஸ்ட் ஆஃப் த மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ் இன் த வேர்ல்டு. இவர் சொல்கிறார். அதே போல அண்டர்ஸ்டாண்டிங் த சிச்சுவேஷன், த கண்ட்ரி ஹேட் நேரு லியாக்கத் பேக்ட் ஆன் 8 ஏப்ரல் 1950. But since Pakistan did not honor its commitments, religious persecution of the minorities continued there. Nu solradhu yaarana sonnadhu yaarana CPI nari perukku theriy eppora CPI oru kaalathila engada home minister irundanga na nam ellarku theriy eppo irundanga nu 97 la enna solraaru ipo nam indha sattatha kondu vandhone sonnom Nehru Liaquat oppandam adu enna appadina இரு நாடுகள் அதாவது இந்தியா பாகிஸ்தான் இந்த இரு நாடுகளில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு, அவர்களுக்கு சுதந்திரம், கல்வி,
கருத்துரிமை, பேச்சுரிமை, அவர்களுக்கு அரசியல் அதிகாரங்கள், இராணுவத்தில் அவர்களுக்கு அரசு துறையில் பணி, சமூக நீதி, இதையெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் ஏற்படுது. ஏன் ஒப்பந்தம் போடுறாங்க? இந்தியா பிளவுபட்டது. அதுக்கு முன்னால் வரைக்கும் நம்மெல்லாம் ஒன்றா இருந்தோம். இந்தியா பிளவுபட்ட போது இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் அந்த ஒப்பந்தப்படி நடக்காத காரணத்தினால நாமுங்க தானே காரணம். ஒரு ஒப்பந்தம் போட்டு தான் நம்மளை நம்பி தான் அங்கே போனாங்க மக்கள். இதுதான் விஷயம். நம்மளை நம்பி அங்கே இருந்தாங்க. ஆ சரி, நேருவும் லியாக்கத் அலிகானும் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க, இந்தியாவும் பாகிஸ்தானும், அதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு நினைத்ததுனால அந்த தார்மீக கடமை இந்தியாவிற்கு இருக்கிறது. அதுதான் விஷயமே. அப்போது அவர்களுடைய வழி வந்த அவருடைய குடும்பத்தினர்கள் இன்றைக்கும் அங்கே துயரப்பட்டு இங்கே வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதை தீர்க்க வேண்டியது நம்முடைய கடமை. இதை சொன்னது யாரு? மோடி கூட இல்லை, இந்திரஜித் குப்தா. இன்னைக்கு அந்த கம்யூனிஸ்ட் காரணம் போய் கேட்கணும், எனக்கு என்னடா இது, ஏதாவது அறிவு இருக்காடா உங்களுக்குலாம். நான் என்ன கேட்குறேன், நாங்கள் என்ன சொன்னோம், ராமர் கோயில் கட்டுவோம் சட்ட ரீதியான, ராமர் கோயில் சட்டம் வந்துருச்சு. நான் என்ன சொல்கிறேன், ஆர்டிகல் 370 ரிமூவ் பண்ணோம், ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வந்துருச்சு. உடனடி முத்தலாக், இப்போ பாருங்க, இப்போ கூட ஒருத்தர் ட்ரிபிள் தலாக்குன்றார். அது இல்லை, முத்தலாக்குன்றதே முத்தலாக்கிற்கு தடை இல்லை. ஒரு இஸ்லாமியர் வந்தார் காங்கிரஸ்காரர், பாலாஜி தான் கூப்பிட்டு வந்தார். அவர் சொன்னார், என்ன இருந்தாலும் அந்த முத்தலாக்கு தடை விதிச்சக்கூடாது சார். நான் கேட்டேன், முத்தலாக்கு தடையா, என்ன சார் சொல்கிறீங்க? என்ன இல்லை இல்லை, என்ன எப்படி கேட்குறீங்க நீங்கள் என்ன? நான் சொன்னேன், முத்தலாக்கு தடையே கிடையாதுங்க, உடனடி முத்தலாக்கு தாங்க தடை. முத்தலாக் என்பது உங்களுடைய இந்த நாடு உங்களுக்கு அளித்திருக்கக்கூடிய உரிமை. அந்த சட்டத்தின்படி உங்களுடைய இல்வாழ்க்கையை, திருமணமோ அல்லது விவாகரத்தோ இதெல்லாம் நீங்கள் எப்படி வேணாலும் செஞ்சுக்கலான்னு சொல்லியிருக்குது. அது உங்களுடைய உரிமை. அதில் யாரும் தடையில்லைங்க, அதை யாரும் தடை. உடனடி முத்தலாக், செல்ஃபோனில், மொபைலில், வாட்ஸ்அப்பில், மெசேஜில், மெயிலில், சும்மா அப்படியே மனசில் நினச்சிக்கிட்டேன், இதெல்லாம் செய்யக்கூடாது. இதுதாங்க பிரச்சனை. இவ்வளவுதான் விஷயம், அதுக்கு தான் தடை அப்படின்னு. யாராவது சரிங்க, இந்த உடனடி முத்தலாக் தடை வந்த அப்புறமா விவாகரத்தே நடக்கலையாங்க இஸ்லாமிய சமுதாயத்தில்னு கேட்டேன். நடந்திருக்குதே, நாங்கள் எந்த கோர்ட்டில்? இல்லை கோர்ட்டுக்கெல்லாம் நம்ம போகிறது இல்லை. அப்புறமா எங்கேயா தடை? நான் தான் சரி, இல்லையா, இல்லாத ஒன்று இருக்கு 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 இருக்குன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அதைத்தான் தொடர்ந்து இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இல்லாத ஒன்றை இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டம் எங்கேடா என்று சொல்லியிருக்கிறாங்க. இந்திய நாட்டில் இன்றைக்கு இருக்கக்கூடிய 130 கோடி பேருக்கு இந்த சட்டம் பொருந்தவே பொருந்தாது. இப்போ வந்து இப்போ கொடுத்துருக்கிற இந்த குடியுரிமை திருத்த சட்ட மசோதா இந்திய நாட்டினுடைய 138 கோடி மக்களில் ஒரு ஆளுக்கு கூட பொருந்தாது. இன்று பிறந்த குழந்தை முதல் 150 வயது வரை யார் இருந்தாலும் பொருந்தாது. ஆனால் ஏன் இவ்வளவு போராட்டம்? இந்திரஜித் குப்தா பார்த்தோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, 2005 12 ஜூலை 12 ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது. அதில் சர்பானந்தா சோனோவால் வாசஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, இது ஒரு கேஸ். அதில் உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பில் வரக்கூடிய 2-3 விஷயத்தை சொல்கிறேன் கேளுங்க. ஏன்னா தயவு செஞ்சு இதை நாம் வந்து எல்லாருக்கிட்டையும் பேசணும், சொல்லணும், குறிப்பாக மாணவ சமுதாயத்தினரிடம் இதை பேச வேண்டும். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, The dangerous consequences of large-scale illegal migration from Bangladesh, both for the people of Assam and more for nation as a whole, need to be emphatically stressed. No misconceived and mistaken notions of secularism should be allowed to come in the way of doing so. யாருக்குனா 2005 12 ஜூலை அன்னைக்கு ஸ்டாலினுக்கும் திருமாவளவனுக்கும் கோர்ட்டு சொல்லியிருக்கு. என்னன்னு, அதிக அளவில் வங்காளதேசத்திலிருந்து சட்டவிரோதமாக குடியேறிய அசாமியிற்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கே ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு அசாமிலிருந்து இவர்கள் குடியேறி இருக்கிறார்கள்
இது மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்கப் போகிறது. மதசார்பற்ற என்கின்ற வார்த்தையை, நல்லா புரிஞ்சுங்க, மதசார்பற்ற என்கின்ற வார்த்தையை தவறாக புரிந்து கொண்டோ அல்லது தவறாக சித்தரிக்கப்படுவதோ அனுமதிக்க கூடாது. மதசார்பற்றவர்கள் நாங்கள் என்று சொல்லக்கூடாது அப்படின்னு நாராயணன் சொல்லலை, கோலாகல சீனிவாஸ் சொல்லலை, நரேந்திர மோடி சொல்லவில்லை, அமித்ஷா சொல்லவில்லை. நீதிபதி 2005 சொல்றாரு, ஜூலை மாதம் 12 இதை மதசார்பற்ற என்று சொல்லி இந்த நாட்டிற்கு வந்திருக்கக்கூடிய ஆபத்தை அரசியல் ஆக்குவதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லியிருந்த உச்ச நீதிமன்றத்துக்கு இப்போ போச்சுன்னா உறுதியாக இதை வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. சர்பானந்தா சோனோவால் கேஸை ரெஃபர் பண்ணி யுவர் ஆனர் 2005 சொன்னது தயவு செய்து சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுவாங்க யுவர் ஆனர், போங்க. இது யூடியூப்ல போவோம், ஆனால் சாதாரணமாக தமிழில் பேசினாலே புரிய மாட்டேங்குது நம்ம ஆளுங்களுக்கு, இங்கே இங்கிலீஷில் எங்கே பேசினா எங்கே புரியும். அதே மாதிரி த சைலண்ட் அண்ட் இன்வீடியஸ் டெமோக்ராபிக் இன்வேஷன் ஆஃப் அசாம் மே ரிசல்ட் இன் த லாஸ் ஆஃப் ஜியோ ஸ்ட்ராட்டஜிக்கலி வைட்டல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் லோயர் அசாம். த இன்ஃப்ளக்ஸ் ஆஃப் திஸ் இல்லீகல் மைக்ரன்ஸ் இஸ் டேர்னிங் திஸ் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இன் டு எ முஸ்லீம் மெஜாரிட்டி ரீஜியன். It will then only be a matter of time when a demand for their merger with Bangladesh may be made. The rapid growth for this of international Islamic fundamentalism may provide for driving force for this demand. In this context, it is pertinent that Bangladesh has long discarded secularism and has chosen to become an Islamic state. Loss of Lower Assam will sever the entire landmass of Northeast from the rest of India and rich natural resources of that region will be lost to the nation. அவங்க என்ன சொல்கிறாங்க, அமைதியாக ஆனால் கொடூரமான முறையில் வெறுப்பூட்டும் வகையில், இது யார் சொல்கிறதுன்னு ஜட்ஜ்மெண்ட், சர்பானந்தா சோனாவால் மத்திய அரசுக்கு இடையேயான வழக்கில் நீதிபதிகள் சொல்கிற விஷயம், அமைதியாக ஆனால் வெறுப்பூட்டும் வகையில் அஸ்ஸாமில் புவி சார்ந்த ஆக்கிரமிப்பு நடக்கிறது, புவி சார்ந்த ஆக்கிரமிப்பு நடக்கிறது. நான் அந்த ஜுல்ஃபிகார் அலி பூட்டோ என்ன சொன்னாருன்னு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் நான் தூங்கும் போது சொன்னேன், அவர் அன்றைக்கே சொல்லிட்டார், காஷ்மீர் மட்டுமல்ல பாகிஸ்தானுக்கு அசாமின் மீதும் கண் இருக்கிறது, குறி இருக்கிறது. நான் சொன்னேன் 2005 ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்கிறார் அவர், புவி சார்ந்த ஆக்கிரமிப்பு நடக்கிறது. இந்த ஆக்கிரமிப்பு இஸ்லாமிய சமுதாயத்தினரால், அவங்க சொல்கிறாங்க இது வந்து இந்த அஸ்ஸாமை இந்த ஆக்கிரமிப்பு சட்டவிரோதமாக குடிபெயர்பவர்கள் வந்து இந்த மாவட்டங்களை இஸ்லாமியர்கள் அதிக பெரும்பான்மை வரக்கூடிய அளவில் கொண்டு வரும், அப்படி வந்துவிட்டால் வங்காளதேசத்துடன் எங்களை இணைத்து விடுங்கள் என்று அவர்கள் கேட்பதற்கு அதிக நேரம் போகாது. ஜுல்ஃபிகார் அலி பூட்டோ சொன்னதை இப்போ 2005 சொல்றாங்க. The rapid growth of international Islamic fundamentalism may provide for driving force for this demand. உலகம் முழுக்கும் இருக்கக்கூடிய இஸ்லாமிய அடிப்படை வாதம் இதற்கான கோரிக்கையை உறுதியாக வைக்கும். நாராயண சொல்லலை, நான் சொன்னால் மதவாதின்னு சொல்லுவாங்க, கோலாகல சீனிவாஸ் சொன்னால் பாஜகவுடைய ஆதரவாளர்னு சொல்லுவாங்க, ஆனால் யார் சொல்வது, ஜட்ஜு. அதன் பிறகு என்ன சொல்கிறாங்க, இன் திஸ் கான்டெக்ஸ்ட் இட் இஸ் பர்டினன்ட் தட் பங்களாதேஷ் ஹேஸ் லாங், இதனால் தான் வங்காளதேசம் நாங்கள் மதசார்பற்ற நாடு என்பதை விட்டுவிட்டு தங்களை இஸ்லாமிய தேசமாக சொன்னது. லாஸ் ஆஃப் லோயர் அஸ்ஸாம், அஸ்ஸாம் கீழமை அஸ்ஸாமானது நம்மை விட்டு சென்றால் வடகிழக்கு மாநிலங்களே நம்மை விட்டு செல்லும் அளவிற்கு மோசமாக வரும்.
அதே போல இயற்கை வளங்கள், இந்தியாவினுடைய இயற்கை வளங்கள் நஷ்டமாகும். இதை சொல்லியிருப்பது அஸ்ஸாம். இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இயற்கை வளத்துக்காக ரொம்ப பேர் போடுறாங்க, போராடுறாங்க. நெடுவாசல், நியூட்ரினோ, வரிசையாக பாருங்க. ஐயோ, எங்கள் நாட்டு இயற்கை வளத்தை நீங்கள் எப்படிங்க வந்து மீத்தேன்னு? அது என்னவோ பூ உலக நண்பர்கள். அப்போ நாமளாம் எந்த உலகத்துக்கு நண்பர்கள்? இப்படி ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக ஒரு பேரை வச்சுக்கிட்டு, பூலோக நண்பர்கள், பூ உலக நண்பர்கள், மேலே இருந்து குதித்தேன், கீழே இருந்து வந்தேன். தெளிவாக சொல்கிறாங்க, இயற்கை வளங்கள் பறிபோகும். இப்போது ஏன் இதை நான் சொன்னேன்னா, 2005 வந்திருக்கிற இந்த ஜட்ஜ்மெண்ட் மட்டுமே இந்த மூணு விஷயத்தை சொன்னாலே போதும். ஐயா கொஞ்சம் பாருங்க, ஐயா முடிஞ்சு போச்சு. சரி, இந்த சட்டம் வந்துருச்சு. கோலாகல சீனிவாஸ் வந்து அதெல்லாம் சொன்னார், இந்த சட்டம் என்ன பண்ணுது என்ன ஏது. மத அடிப்படை வாதத்தில் இது மாதிரி செஞ்சிட்டாங்க அப்படின்னா, முகமது ஜான் அப்படின்னு ஒரு மாநிலங்களவையுடைய உறுப்பினர், அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினராக இருக்கிறார். அந்த முகமது ஜான் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக, சாதாரணமாகவே என்னென்னா கொறடா உத்தரவை யாரும் மீறக்கூடாது, கொறடா உத்தரவை மீறிட்டால் பதவி போயிடும். ஒரு மக்களுடைய பிரதிநிதி அந்த கட்சியினுடைய கொறடா உத்தரவை நிறைவேற்ற வேண்டியது அவருடைய கடமை, இல்லை என்றால் அவர் அந்த பதவியில் நீடிக்க முடியாது. இதுதான் வந்து பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய விதிகள். அதிமுக ஆதரவாக ஓட்டு போடு, 11 பேர் போட்டாங்க மாநிலங்களவையில். ரெண்டு நாள் கழித்து பார்த்தா ஒரு பேப்பரில் சின்னதாக, அதுவும் தினமலர் மட்டும் போட்டிருக்கான். அது கூட சொல்லுவாங்க, கருணாநிதி தான் சொல்லியிருப்பார், பார்ப்பாயா தமிழா, பார்த்தாயா, ஒரு பார்ப்பன பத்திரிகை மட்டும் இப்படி செய்தியை வெளியிட்டிருக்கிறது. ஏன்னா அவன் என்ன சொல்கிறது, நம்மளே சொல்லிட்டு போ. வேற எவனாவது இந்த நியூஸ் போட்டானா? எந்த ஊடகத்துலேயும் வரல. சின்னதாக அது கூட தினமலரில் சின்னதாக, அது யாரோ போட்டாங்க தெரியாத போட்டாங்க போல, சின்னதாக ஒரு கட்டம் கட்டி போட்டாங்க. நான் அதை எடுத்து பார்த்தேன், என்னடா இது, ராணிப்பேட்டையினுடைய அனைத்து மாவட்ட ஜமாத்துகளில் அவர் வகிக்கும் பொறுப்புகளிலிருந்து நீக்கப்படுகிறார். நான் என்ன கேட்குறேன், ஒரு மதத்தை சார்ந்த, மதசார்பற்ற ஒரு நாட்டில் ஒரு மதத்தை சார்ந்த ஒரு ஜமாத்துன்னா எல்லாருக்கும் தெரியும், நான் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு ஒருத்தர் விளக்கம் புதுசாக ஒருத்தர் கொடுத்தார், நம்ம நண்பர் ஒருத்தர் நேற்று தந்தி டிவியில் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், அது ஒரு அமைப்பு சார், அதான் ஏன் அடிப்படைவாத அமைப்பு. கரெக்டாக தான் சொன்னேன், கரெக்டு தான் நீ சொல்கிறது, அடிப்படைவாத அமைப்பு, ஜமாத்துன்றது அமைப்பு, அடிப்படைவாத அமைப்பு. எவ்வளவு தைரியம் இருந்தால் ஒரு மாநிலங்களை உறுப்பினரை வந்து நீ ஓட்டு போட்டதுக்காக உங்களை இந்த பொறுப்பிலிருந்து நீக்குகிறேன் என்று சொல்வதற்கு எப்படிப்பட்ட ஒரு தைரியம் இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட ஒரு மதவாத துவேஷம் இருக்க வேண்டும், மத வெறி இருக்க வேண்டும், மத அடிப்படைவாதம் இருக்க வேண்டும். யார் மதவாதி? அதை கேட்பதற்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் அரசியல்வாதிக்கும் துப்பு இல்லை, அருகதை இல்லை. ஓட்டு பிச்சைக்காக ஓட்டுக்காக கேவலமா இல்லை. ஸ்டாலினுக்கும் திருமாவளவனுக்கும் உண்மையிலே கேட்கிறேன், உப்பு போட்டு தின்பவர்களாக இருந்தால் அதை கேட்டிருக்க வேண்டும். என்ன மாதிரியான ஒரு நாட்டில் இருக்கிறோம்? ஒரு மதவாதம், அப்பட்டமான ஒரு மதவாதம், மத வெறி. எப்படி போடலாம் நீ ஓட்டு? நான் என்ன கேட்குறேன், நாளைக்கு வேற ஏதோ ஒரு விஷயம் வருதுங்க, ஒரு பேச்சுக்காக சொல்கிறேன். அப்போது ஹிந்துக்கள் தவறாக, எப்படி இஸ்லாமியர்கள் தவறாக இந்த சட்டம் அவர்களை பாதிக்கிறது என்று நினைக்கிறார்களோ அந்த மாதிரி ஹிந்துக்களை பாதிக்கிறதுன்னு நினச்சிக்கிட்டேன், திமுகக்காரன் ஓட்டு போடலண்ணா, இல்லை ஓட்டு போட்டா அதுக்கு எதிராக, இனிமேல் நீ கோவிலுக்கே வரக்கூடாதுன்னு சொன்னால், உன் குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் கோவிலுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னால், நாட்டில் அதிகமாக கோவிலுக்கு போகிறது திமுகவினுடைய குடும்பங்களாக தான் போக முடியாது. வீட்டில் மட்டும் இல்லை, கட்சியிலும் குழப்பம் வரும்.
கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. என்ன ஒரு அயோக்கியத்தனம் இது! இது கேட்பதற்கு ஒருத்தனம் கூட தைரியம் இல்லை, துணிவு இல்லை. இது இப்படியே விட்டால் 2005 ஜட்ஜ்மெண்ட் தான் நானும் சொல்லுவேன், நான் சொல்ல நாராயணன் சொல்லலை. இப்படியே விட்டால் தமிழகத்தில் மத அடிப்படைவாதம் தலை தூக்கி இஸ்லாமிய பயங்கரவாதம் என்பது தமிழகத்திலே, அதுவும் ஜட்ஜில் நாராயணன் சொல்லலை, நாராயணன் வந்து இந்த மாதிரி பேசுகிறான்னு யாரும் சொல்லக்கூடாது. 2005 ஜட்ஜ் சொன்னது தான் நான் சொல்கிறேன் மறுபடியும். இப்படியே விட்டால் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய பயங்கரவாதம் என்பது தமிழகத்திலே வரும் அப்படின்னு அன்னைக்கு சொன்னார். நான் சொல்கிறேன் வந்துருச்சு. தமிழக அரசு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒழுங்கா இது என்னன்னு பார்த்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். உடனே சொல்கிறான், இந்த சட்டத்தை நாங்கள் ஏற்க மாட்டோம், இதில் இந்த சட்டத்தில் இருக்கிற எதுவுமே சரியில்லைன்றான். நான் என்ன கேட்குறேன், சட்டம் தான் வந்துச்சு, இன்னும் விதிகளே போடலையா? இவன் எதுக்கு எதிர்க்கிறானே தெரிய மாட்டேங்குது. இவன் சொல்கிறான், இதுக்கு இருக்கு விதிகள்லாம் ரொம்ப மோசம், நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். டே, நான் இன்னும் விதிகளை ஃப்ரேமே பண்ணலடா, இனிமேல் தான் நாங்கள் போடணும், என்ன ஏதுன்றது இனிமேல் தான் எழுதணும். இந்த சட்டம் ஒன்று உருவாக்கிட்டோம், அப்போ என்ன செய்வாங்க, இந்த சட்டப்படி 1, 2, 3, 4, 5, 6, 7 இதெல்லாம் விதிகள், சட்டம் பேர் விதிகள், அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய விதிகள் என்பதை இன்னும் நாம் நிர்ணயிக்கவில்லை. அதுக்கு முன்னாலேயே ஐயோயோ இந்த சட்டத்தை நாங்கள் ஏற்றுக்க முடியாதுன்னா என்ன அர்த்தம்? உடனே அமித்ஷா சொல்லார், சரி நீங்கள் சஜஷன்லாம் சொல்லுங்க என்னன்னு பார்ப்போம். ஆ, பணிந்து விட்டது, பணிந்து விட்டது பாஜக அரசு. என்னடா பணிந்துச்சு? டேய், விதிகளை உருவாக்குறதுக்கு எதனா சொல்ற, சரி சொல்லு. உடனே பணிந்து விட்டது பாஜக அரசு. இது நான் மன்மோகன் சிங்கா, நம்ம தமிழில் சொல்லணும்னா மோடிடா அப்படின்னு தான் சொல்லுவோம், மோடிடா அமித்ஷா தான் அப்படிதான் பேசணும். வேற இவங்களுக்கு வேற என்ன பேச முடியும்? இவங்க பாஜக தான் பதில் சொல்லணும். எவ்வளவு ஒரு மோசமான விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னா இன்னும் எதுவுமே செய்யலை. சட்டம் பாராளுமன்றத்தில் பாஸ் ஆயிருக்கு, அதுக்கு என்ன விதிகள் என்ன ஏது ஒன்றும் இல்லை, ஆனால் அது செய்கிறாங்க. இப்படி தான் இந்த சூழ்நிலை இன்னைக்கு இப்போ இருக்குது. இங்கே உடனே கேட்குறாங்க, சார் இந்த இலங்கை தமிழர்களுக்கு என்ன இருந்தாலும், அதே இந்த தமிழ் வியாபாரம் செய்பவர்கள் இருக்கிறாங்க பாருங்க, ஓட்டு பிச்சை தமிழ் வியாபாரம், இந்த தமிழ் வியாபாரம் செய்கின்ற திராவிட முன்னேற்ற கழக விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்டுகள் எல்லாருமே இப்போ அந்த லெவலுக்கு போயிட்டாங்க. சாதி அரசியல், மொழி அரசியல், ஏன்னா மொழி ரீதியாக மாநிலங்களை பிரிக்கக்கூடாது, அப்படி மொழி ரீதியாக மாநிலங்களை பிரித்தால் அது இந்த நாட்டிற்கு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படும்னு ஆர்எஸ்எஸ் சொல்லலை, நேரு சொல்லலை, மகாத்மா காந்தி சொல்லலை, ஆனால் யார் சொன்னாங்க தெரியுமா? டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார். நீங்கள் எல்லாரும் அண்ணல் அம்பேத்கரை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்கல்ல, அண்ணல் அம்பேத்கர் சொன்னார் மொழிவாரி மாநிலம் கூடாது. இப்போ என்ன சொல்கிறான், ஆ மொழி தான். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஆர்டிக்கல் 370 நான் கையெழுத்தே போட மாட்டேன், அப்படி போட்டால் அதை நான் இந்த நாட்டிற்கு செய்யும் மிகப்பெரிய துரோகம்னாரு. டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பொது சிவில் சட்டம் உறுதியாக இருக்க வேண்டும்னு சொன்னாரு, ஆனால் இவனுக்கு அது கூடாதுன்றானுங்க. டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பாகிஸ்தானை ஆக்கிரமித்திருக்கக்கூடிய காஷ்மீரை போய் பிடிச்சிடுவாங்க முதல்ல அப்படின்னாரு, அது இவனுக்கு கேட்க மாட்டேங்கிறானுங்க. நான் என்ன சொல்லப்பா, எனக்கு வேணாம் உனக்கு வேணாம், அம்பேத்கர் சொல்றதெல்லாம் கேட்போமா? ஒன்றும் பிரச்சனையே வா. கோலாகல சீனிவாஸ் சொன்னார், நீ விவாதத்துக்கு தயாரான்னு சவால் விட்டார். நான் சொல்கிறேன், நானும் ஒரு சவால் விடுறேன் வாங்க. அம்பேத்கர் என்னெல்லாம் சொன்னாரோ அதையெல்லாம் நீ ஏற்றுக்க தயாரா? நான் தயார்ப்பா, நாராயணன் தயார், வாங்க விவாதம் பண்ணலாம் வாங்க. செய்ய மாட்டாங்க. அப்போ என்ன தெரியுமா சொல்லுவான், இவர்கள் மட்டும் பாசிசவாதி அல்ல, அம்பேத்கரும் ஒரு பாசிசு தான். படுபாதையெல்லாம் இதே வேலையாக போச்சு. ஏன்னா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையா? புடவை கட்டிய ஹிட்லர், இடி அமீன், பின் இடி அமீன், முசோலினி, இப்படியெல்லாம் எதுக்கு
ரவிக்கை போட்ட முசோலினி அரக்கி இப்படியெல்லாம் பேசின கருணாநிதி தான் நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சியை. அதனால இவங்க மாத்தி பேச அம்பேத்கர் என்ன யாரா வேணாலும் எது வேணாலும் சொல்லுவாங்க. காந்தியை பத்தி அண்ணாதுரையும் கருணாநிதியும் பேசுறத பத்தி அட காந்திய விடுங்க. ஈவே ராமசாமியை பத்தி கருணாநிதியும் அண்ணாதுரையும் அவ்வளவு மோசமா பேசுறாரு, நாட்களை பேச முடியாத அளவுக்கு. நாம கூட அவ்வளவு தரம் தாழ்ந்தெல்லாம் பேசியிருக்கவே மாட்டோம். ஈவே ராமசாமி அந்த அளவிற்கு கேவலமா தனி நபர் விமர்சனம் செய்திருக்கக்கூடிய இருவர் உண்டு என்று சொன்னால் அது அண்ணாத்துறை கருணாநிதியும் தான். கருணாநிதி ஒரு லெவலுக்கு மேலே போய் பக்தவச்சலம் முதலமைச்சர் ஆகும்போது இதே நாங்களா இருந்தா எங்களை கைது பண்ணிருப்பீங்கல்ல. இப்பயே ஈவே ராமசாமிய நீங்க வந்து தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது பண்ணி ஜெயில போடுன்னு இவ்வளவு நடந்திருக்கு. எவ்வளவு ஒரு மோசமான இவங்க நபர்கள்னு பார்த்தா சார், அப்ப எதுக்கு சார் இவ்வளவு பிரச்சனை நடக்குது? இதுல ஒண்ணுமே இல்லைன்றீங்க. 130 சார், எனக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை. எனக்கு தேவையில்லாத சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு தான் இவ்வளவு ஒரு வாரம் 10 நாளும் சொல்றான். பற்று எரிகிறது. எங்கடா எரியுது? ஓ, வயிறு தான் எரியுது. ஆனா எதுவும் எரியல, உண்மையிலே எதுவும் எரியல. இவன் வயிறு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஐயோ, 5 வருஷம் ஆட்சி பண்ணாரு, ஊழல் குற்றச்சாட்டு ஒன்றும் சொல்ல முடியல, சொன்னது ஒன்னையும் கோர்ட்டு கூப்பிட்டு டங்குன்னு ஒரு குட்டு குட்டி மரியாதையாயிரு, பி கேர்ஃபுல் ராகுல் அப்படின்னு இருந்துச்சு. அது ஸ்டாலினுக்கு தானே பொருந்தோம். திருப்பி இன்னொரு 5 வருஷம்னா ஹேய், நாம ஆட்சிக்கு வந்தா கூட இனிமேல் ஊழலே செய்ய முடியாத அளவிற்கு இந்த மோடி அந்த அமைப்பைய சிஸ்டத்தைய மாத்தி வச்சுட்டான்னா நம்ம பொழைப்புல கைய வைக்கிறானுங்களேடா இவனுங்கன்ற கோபத்துல நாடே பற்றி எரியுதான். அது என்ன ஒண்ணு சொல்லுவாங்க, கும்பி எரியுது குடல் கருக்குதா? உனக்கு எல்லாமே எரியுது, எல்லாமே கருக்குது, நாம என்ன செய்யணும்? இதுதான் நடக்கு வன்முறை. இதுல என்னன்னா, இந்த வன்முறை எங்க இருந்து ஆரம்பிச்சது? நம்ம இவர் சொன்னாரு, ஜாமியா இஸ்லாமியா பல்கலைக்கழகம். அவர் பேசும்போது நிறைய விஷயம் சொன்னார் கோலாகல சீனிவாஸ். ஒரு ஏன் காலேஜுக்கு நுழைய கூடாதா? நுழையக்கூடாது சார், அதுக்கெல்லாம் முன்னுதாரணம் இருக்குது. 2 பேர் அடிச்சுக்கிட்டா வேடிக்கை பார்க்கணும். சட்டக்கல்லூரில் 2008 என்ன நடந்தது? நாங்களாம் சரி, அரசியல் இப்போ ஒரு போலீஸ்காரர் வந்திருக்காரு நம்மகிட்ட, டிஎஸ்பி வரும்போது சொன்னார், நான் எங்கள் இதில் இருந்த டிஎஸ்பி கரெக்டா சார், நுழையக்கூடாது சார், நாங்கள் போலீஸ்காரங்க வேடிக்கை தான் பார்ப்போம், யாருக்கு எங்கே வெட்டு விடுது, எவன் அடிச்சுக்கிறான். அது காலேஜில் கொலை பண்ணால் கூட தப்பு இல்லை சார், அது தமிழ்நாட்டில் இருக்கிற சட்டம் சார். யார் சட்டம்? திமுக கார சட்டம் சார். அது ஏண்டா டேய், நான் கேட்குறேன், ஒரு காலேஜில் இவ்வளோ பிரச்சனை நடக்குது, உன் போனால் சட்டப்படி நீ நுழைந்ததே தவறு. என்ன சட்டப்படி நுழைந்தது தவறு? போனால் வெங்காயம். விஷயம் என்னன்னா, ஆமாம் அதுக்கு வேறு பிரச்சனை பண்ணுறோம். விஷயம் என்னன்னா, அது இல்லை, நீதிமன்றத்தில் மத்திய அரசினுடைய வழக்கறிஞர் தெளிவாக சொல்லியிருக்கிறார், மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த நீ அதாவது புகழாமா வேண்டாமன்றதை விளக்கமாக சொன்னார், புகழாமா கூடாத அனுமதி இல்லாமல். அந்த பல்கலைக்கழகத்தினுடைய புரொட்டெக்டர் என்ற பெயரில் அந்த பதவியில் இருப்பவர், அவர் வேண்டுகோள் விடுத்ததன் அடிப்படையில் தான் காவல்துறை அங்கே நுழைந்திருக்கிறது, அங்கிருந்த கலவரக்காரர்களை அடித்து உதைத்திருக்கிறது தவறே கிடையாது. வித் தேர் ரெக்வஸ்ட், பர்மிஷன்லாம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அங்கே போனாங்கன்னா, அவங்க கேட்டாங்க, வாங்க இங்கே பிரச்சனையாக இருக்குதுன்னு அபிடவிட் தாக்கல் பண்ணிருக்கிறாங்க. இவன் சொல்கிறான், பார்த்தீங்கன்னா அன்னைக்கு என்னடா அது தகராறுன்னு பார்த்தா திருப்பி திருப்பியும் தமிழ் பாருங்களேன். நம்ம ஆளுங்க இந்த தமிழ் மீடியா இருக்குது பாருங்க, பயங்கரமான மீடியா இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் ஒரு 2 முஸ்லீம் பெண்கள் அப்படி இதை போட்டுக்கிட்டு ஒரு ஆளை போய் அடிக்கிறாங்க, அவங்க போய் இப்படி தடுக்கிறாங்க, இப்படின்றான், போலீஸ் வந்து கம்பால் அடிக்கிறான், தடியால் இதெல்லாம்
பார்த்தீங்கன்னா எல்லா சேனல்லையும் இவங்க அங்கே போய் எடுத்தாங்களா இல்லை NDTV மாதிரியான டிவி பார்த்து அப்படியே போட்டாங்களா, அது வேற. ஆனால் விஷயம் என்னன்னா, பர்கா தத்துன்னு ஒரு பொம்பளை இருக்கு, ஒரு பெரிய நிருபர். அந்த பர்கா தத்து இந்த விஷயத்துக்கு அப்புறமா பேட்டி எடுக்கிறார். எங்கன்னா மேலே ஏறி நின்று, யூ நோ ஹூ ஆர் தே, தே ஆர் ஹீரோஸ். ஹீரோஸ் இல்லையா, பெண்கள்ன்றதுனால தே ஆர் ஹீரோஸ். சரி, என்ன இப்போ யார் தெரியுமா, அவங்க பேரு லடிடா சகோலூன் அப்படின்னு பேர். இன்னொருத்தருடைய பேரு ஆயிஷா ரீனா. இந்த ரெண்டு பேரும் நீங்க பார்த்துருப்பீங்க, ஏன்னா பேர் நம்ம வாயில நுழைய மாட்டேங்குது, அது வேற. அதனால தான் நான் எழுதி எடுத்துட்டு வந்தேன். அவங்க தான் வந்து இந்த ஒரு 35-40 வயசுல இருக்கிற ஒரு மாணவனை அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த இவங்க வந்து தடுக்கிறாங்களாம், யார் இவங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த லடிடா சகோலூன் அவங்க வந்து சிரோ அப்படின்னு பேசின நம்ம பர்கா தத்து, அவங்க யாருன்னா யாக்கூப் மேமன் என்கின்ற மும்பை குண்டு வெடிப்பில் தூக்கிலிடப்பட்ட யாக்கூப் மேமனுக்காக ஆதரவாக பேசி, மன்னித்து விடுங்கள் யாக்கூப் மேமன் அவர்களே, உங்களை எங்களால் காப்பாற்ற முடியவில்லை. பல நூற்றுக்கணக்கான இந்திய மக்களை, நான் இந்திய மக்கள் என்றேன், இந்து மக்களைன்னு சொல்லலை, ஏன்னா முஸ்லீம் கூட செத்து போயிருப்பாங்க மும்பை பிள்ளர். நான் இவர்களை இஸ்லாமியராக நான் பார்க்கவில்லை, தீவிரவாதியாக பயங்கரவாதியாக நான் பார்க்கிறேன். அவளுடைய முகநூலில் மிக தெளிவாக பதிவிட்டிருக்கிறார், பல்வேறு விஷயங்களை பதிவிட்டிருக்கிறாங்க. என்னன்னு, விடுதலை வேண்டும், யாரிடம் இருந்து, இந்த தேசத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை வேண்டும். அவங்க ஹீரோஸ் பர்காதத்துக்கு. அதே மாதிரி இந்த ஆயிஷா ரீனா, அந்த அம்மா இல்லை மாணவி, அப்படி தானே சொல்கிறாங்க. அந்த மாணவி வந்து ஃபேஸ்புக்கில் இந்தியாவிற்கு தனது நடுவிரலை காண்பித்திருக்கிறார். அந்த மாணவி ஜிஹாதி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி மாப்புளா ரயாட்ஸ் அப்படின்னு நம்மெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். கேரளாவில் 10,000 இந்துக்கள் படுகொலை செய்யப்பட்டனர், கிட்டத்தட்ட 100,000 இந்துக்களை விரட்டி அடித்தனர் அந்த காலத்தில். அதை ஒரு புனித போர் என்று சொல்லி, இங்கேயும் அந்த மாதிரி நடக்கணும் அப்படின்னு நியாயப்படுத்திய இருவர் தான் இந்திய தொலைக்காட்சிகள் அனைத்திலும் மாணவிகளாக சித்தரிக்கப்பட்டு, பார்த்தீர்களா பெண்கள் எப்படி வந்து விட்டார்கள் என்று சொல்லப்பட்டது. இதை இன்றைக்கும் கூட யாரும் பேச மாட்டேங்கிறாங்க, ஒன்றும் இல்லை. இதை போய் தொடர்ந்து இதை சான்றாக நாம் சொன்ன உடனேயே என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த முகநூல் கணக்கையே அவர்கள் முடக்கி விட்டார்கள் அவங்களே. அந்த அளவிற்கு பயங்கரவாத இயக்கங்கள் இந்த விவகாரத்தில் ஈடுபட்டிருக்கிறது. யாரெல்லாம் இந்த பயங்கரவாத இயக்கத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா யாரெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று சொல்லியிருப்பது ஹியூமன் ரைட்ஸ் டிஃபெண்டர்ஸ் அலர்ட், இந்தியன் சோசியல் ஆக்ஷன் ஃபோரம், யுனைடெட் அகெயின்ஸ்ட் ஹேட் UAH, அப்புறமா பீப்புள்ஸ் யூனியன் ஃபார் சிவில் லிபர்டிஸ், இவங்க அத்தனை பேருமே அவர்களுடைய கடந்த கால வரலாற்றை புரட்டி பார்த்தால், இவங்க அனைவருமே அர்பன் நக்சல்ஸ் என்று சொல்லப்படுகிற நக்சலைட்ஸ் இயக்கங்களை சார்ந்தவர்கள். பீமா குரேகான் கேஸிலிருந்து பல்வேறு விஷயங்களில் இந்த இயக்கங்கள் ஈடுபட்டிருக்கின்றன. இதில் சில கிறிஸ்துவ அமைப்புகளும் உடன் இருக்கின்றன. இஸ்லாமிய
பயங்கரவாதிகள் கூட இதில் ஈடுபட்டிருக்கிறாங்க. சரி சார், அங்கெல்லாம் கரெக்டு, தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டிலும் அதே தான். அதற்கு தலைமை தாங்குவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள். அப்போ ஸ்டாலினை நீங்கள் வந்து திமுகவை பயங்கரவாத இயக்கம்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் ஸ்டாலின் தான் அதுக்கு பதில் சொல்லணும், ஆமாவா இல்லையா. நீங்கள் ஸ்டாலினை வலிச்சு வலிச்சு கேள்வி கேட்டால் அவர் ஆமான்னு சொல்லிவிடுவார் இப்போ சொன்னாங்க. ஆனால் இங்கே இருக்கிற ரொம்ப ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் யாரும் போய் அப்படிலாம் கேள்வி கேட்க மாட்டாங்க, ஸ்டாலின்கிட்ட கேட்க மாட்டாங்க. நான் என்ன கேட்குறேன், ஒரு ஜான் முகமது என்கின்ற ஒரு நபரை ஏன்டா நீக்கினீங்கன்னு கேட்டா, ஆ உங்கள் கட்சியிலேருந்து கூட தான் போன வாரம் ஒருத்தர் நீக்கினீங்கன்னு ஆர்குமெண்ட். என்னையா இதுங்க, என்னையா என்னையா பேசுறீங்க, எதுக்கு எதையா பேசுறீங்க, இவங்களுடைய நோக்கம் என்ன, வன்முறை எதற்காக அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னது ரொம்ப சாதாரண விஷயம். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்பு, இந்த சிஸ்டம், பொலிட்டிக்கல் சிஸ்டம், கவர்னன்ஸ், இப்போ நல்லாட்சி தினம் வருகிறது 25ஆம் தேதி, வாஜ்பாய் அவர்களுடைய பிறந்த தினம். அந்த அமைப்பையே நாம் மாற்றி வருகிறோம். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்று சொல்லப்படக்கூடிய கட்டமைப்பை நாம் வந்து சீர் செய்து வருகிறோம். இனி பிஜேபி இல்லை, எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் ஊழல் செய்ய முடியாது. ஏனென்று சொன்னால் அந்த மாதிரியாக ஒரு அமைப்பை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். கேட்குறாங்க, 5 வருஷமாச்சு ஊழல் வச்சிட்டிங்களா, ஏண்டா நீ 70 வருஷமாக ஊழல் பண்ணியிருப்ப, நான் 5 வருஷமாக வந்து ஊழல் வச்சிட்டேன், என்ன இது, ஓ 70 வருஷம் ஓட்டை அடைக்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ நாள் ஆகுது, அடையாளத்தை. அப்போது பிரச்சனை என்னன்னு சொன்னால், இந்த சிஸ்டமை வந்து இவங்களால் தாங்க முடியவில்லை. நாம் என்ன சொல்கிறோம், இந்து முஸ்லீம் அனைவரும் ஒன்றுதான், எல்லோரும் இந்தியர்கள் தான் சொல்கிறோம். அவன் என்ன சொல்கிறான், இல்லை இல்லை முஸ்லீம் தனி, நீ ஒன்றுன்னு பேசாதேன்றான். யார் மதவாதி, இலங்கை தமிழர்கள்னு குதிச்சு எழுறாங்க. நான் கேட்டேன், ஏன்னா 1.5 லட்சம் தமிழனு கொண்டுட்டு திமுகவும் காங்கிரஸும் விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவனும் தமிழர்களை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு ஏதாவது தகுதி இருக்கிறதா, தகுதி இருக்கிறதா உங்களுக்கு தமிழர்களை பற்றி பேசுவது, எங்கள் தமிழன் அப்போ நாங்களாம் யார், ஏன் நங்கநல்லூரில் இருக்கிறவனும் சென்னையில் இருக்கிறவனும் தமிழன் இல்லையா, என்னடா இது. 1964-74 இந்த 2 ஆண்டுகளில் லால் பகதூர் சாஸ்திரி மற்றும் சினிமாவோ ஒப்பந்தம், இந்திரா காந்தி சினிமா ஒப்பந்தப்படி கிட்டத்தட்ட 5 லட்சம் தமிழர்களை, கோலாகல சினிமா சொன்ன மாதிரி 5 லட்சம் தமிழர்களை நாம் இங்கு வரவழைத்து குடியுரிமை கொடுத்திருக்கிறோம். அதுக்கு ஸ்பெஷலாக ஒரு ஆக்ட் போட்டு அதன் மூலமாக அவங்களுக்கு குடியுரிமை கொடுத்துருக்குறோம். அந்த மாதிரி தான் இப்போ இவர் சொன்ன அந்த 27,333 பேர். இதில் உனக்கு எங்கேருந்து இந்த சிக்கல் வருது, இவன் பாருங்கள், உடனே குடியுரிமை கொடுக்கணும், உடனே குடியுரிமை கொடுக்கணுன்றான். நான் என்ன கேட்குறேன், ரொம்ப சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்குறேன், போன மாதம் 11ஆம் தேதி இங்கேருந்து யாழ்ப்பாணத்துக்கு ஃப்ளைட் விட்டாச்சு, எத்தனை பேரா போனீங்க நீங்கள், என் தமிழ் மக்கள் என் தொப்புள் கொடின்னு சொன்ன எவனாவது ஒருத்தர் அங்கே போயிட்டு வந்தீங்களா, யாழ்ப்பாணத்தில் போய் அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் எப்படி இருக்கிறார்கள், நீங்கள் சொல்வது உண்மையா இல்லையா ஏதாவது பார்த்தீங்களா, நான் கேட்பது ஒன்றுதான், ஐயோ அங்கே தமிழர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டு வருகிறார்கள். நான் சிம்பிளான ஒரு கேள்வி கேட்குறேன், 2009க்கு பிறகு இலங்கையிலிருந்து அகதியாக வந்திருக்கிறார்கள் என்று யாரேனும் ஒருவரை உங்களால் சொல்ல முடியுமா? என்ன சொல்றான், சிங்களவன் அங்க நசுக்கிறான், அடிக்கிறான், ஒதிக்கிறான், தமிழன் அங்கே போராடி கொண்டிருக்கிறான் தன்னுடைய உரிமையை நிலைநாட்ட. நம் தமிழ் சொந்தங்கள், தொப்புள் குடி உறவுகள் இலங்கையிலே போராடி கொண்டு உரிமையை நிலைநாட்டுவதற்காக, அதுக்கு நீ வந்து ஆதரவு கரம் நீட்டி அதற்கு உண்டான உதவிகளை செய்து கொண்டிருக்கிறது நரேந்திர மோடி அவருடைய தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி அரசு, இந்திய அரசு. பல 1000கணக்கான கோடிகளை அங்கே நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பாருங்கள், திமுகவிலிருந்து நாம் செய்கிறது பூரா யாழ்ப்பாணத்தில்
தமிழர்கள் நல்லா வாழணுன்றதுக்காக. ஆனால் திமுகவுடைய ஜெகத்தச்சிக்கு 26,000 கோடி ரூபாயில் ஒரு தொழிலை தொடங்குறாரு. எங்க கொழம்புல கொழம்புல நான் என்ன கேட்குறாங்க, ஸ்டாலின் சொல்லணும்ல, ஐயா வேணாம் ஐயா நீ அங்கே துவங்காது, அந்த 26,000 கோடிய யாழ்ப்பாணத்தில் துவங்கு, தமிழனுக்கு வேலை கிடைக்கும். ஏன் சொல்ல மாட்டேங்கிற, உனக்கு என்ன பிரச்சனை, ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொன்னால், தமிழர்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு மட்டுமல்ல, பர்மாவிலிருந்து வந்தவர்களுக்கு, இந்தியாவில் வியட்நாம்லேருந்து வந்தவர்களுக்கு வந்து குடியுரிமை கொடுத்துருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் யுகாண்டாவில் வந்து இடியமின் காலத்தில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடந்துச்சு, அவங்களுக்கு வந்து திருப்பி அமிச்சாங்க. ஆனால் திருப்பி வந்தவங்களுக்கு பூரா மறுபடியும் உகாண்டா நாடே தயவு செஞ்சு இந்தியர்களே வாருங்கள் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அழைத்து கொண்டது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியாவில் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ் இந்த மாதிரியான நாடுகளிலிருந்து கடந்த ஒரு 3-4 வருடங்களில் எவ்வளவு பேருக்கான குடியுரிமை கொடுத்துருக்கிறோம் அப்படின்னா, கடந்த 6 வருடங்களில் கிட்டத்தட்ட 2,830 பாகிஸ்தானியர்களுக்கு குடியுரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. ஸ்டாலின் அவர்களே கேட்டுக்கொள்ளுங்கள், 912 ஆப்கானிஸ்தானை சேர்ந்தவர்களுக்கு குடியுரிமை வழங்கப்பட்டிருக்கிறது, 172 பேருக்கு குடியுரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல் நம்முடைய 14,864 பேர் எல்லை வரையறையில் மாற்றம் வந்தபொழுது அவர்களுக்கு 14,864 வங்காளதேசத்தினருக்கு குடியுரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. இவன் என்ன சொல்கிறான், தமிழன்னா அவ்வளோ இழப்பமானது, தமிழனை இழப்பமாக பார்ப்பது, கேவலமாக பார்ப்பது பாரதிய ஜனதா கட்சி அல்ல, அரசியல் பிழைப்புக்காக, பணத்திற்காக, கேவலம் பதவிக்காக தமிழனை கேவலப்படுத்துவது திமுக தான், அதற்கு துணை போவது விடுதலை சிறுத்தைகள் தான். காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு இங்க குடியுரிமை குடியுரிமைன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க, இங்க இருக்கக்கூடிய இலங்கை அகதிகளுக்கு இவங்க 11 வருஷம் நிறைவு செய்து இந்திய அரசு எந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமா இப்ப பாஜக செயல்படுதுன்னு சொல்றாங்களோ அதே இந்திய அரசியலமைப்பு சட்டம் 11 வருஷம் இந்த நாட்டில் இருந்து அதற்குன்னு சில தகுதிகள், அந்த தகுதியின் அடிப்படையில் யார் இருந்தாலும் கொடுக்கலாம், எதே குடியுரிமை கொடுக்கலாம் அப்படின்னு சட்டம் இருக்கு. அதன்படி தொடர்ந்து கொடுக்கப்பட்டு வந்திருக்கிறது எத்தனையோ அகதிகளுக்கு. ஆனால் பாருங்கள், 2007 ஒரு கடிதம் அனுப்புகிறாங்க, யார், திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் கூட்டணி அரசு ஒரு கடிதத்தை அனுப்பி இனிமேல் யாருக்கு, அகதிகள் முகாமில் இருக்கக்கூடிய ஆணையருக்கு, இனிமேல் ஒரு இலங்கை தமிழர்கிட்ட கூட குடியுரிமை வேண்டி விண்ணப்பமே வாங்கக்கூடாதுன்னு கடிதம் அனுப்பிச்சிட்டாங்க. இலங்கை அகதிகள், மலையக தமிழர் இல்லை, கொஞ்சம் இருங்க, இங்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு விஷயம் என்ன, ஏன் அப்படின்னு சொன்னா, நீ அதுக்கு அனுப்புற, அதை நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் சமீபத்தில் ஜூலை என்று நினைக்கிறேன் 2019 நீதியரசர் சுவாமிநாதன் அவருடைய அமர்வில் அவர் வந்து தெளிவாக சொல்கிறாரு, இது தவறான விஷயம், மாவட்ட கலெக்டர் உடனடியாக வாங்கணும் அப்படின்னு சொல்கிறார். கலவரமோ வன்முறையோ உருவாக்குவது யார் அப்படின்னா, நான் சொன்னதுபடி சில மத அடிப்படைவாதிகள், பல என்ஜிஓஸ், இதுநாள் வரையில் பல என்ஜிஓஸுக்கு கணக்கே இல்லாமல் பணம் வந்துக்கிட்டு இருந்துச்சு. அவங்க வந்து ஒரு என்ஜிஓ துவங்கினா கணக்கற்ற அளவில் பணம் வரும். அதையெல்லாம் தடுத்து நிறுத்தி இருக்கிறது பாஜக அரசு. ஏனென்றால் மத மாற்றம் செய்கிறார்கள் என்ற ஒரே காரணத்தால். சமீபத்தில் என்னிடத்தில் ஒரு பிளைண்டுக்காக, பார்வை இழந்தவர்களுக்காக ஒரு ட்ரஸ்ட் நடத்துகிறவங்க என்னிடம் வந்தார்கள், வந்து சார் கிட்டத்தட்ட 6 மாதம் ஆகிடுச்சு, 1.5 கோடி ரூபாய் பணம் இருக்குது, எங்களால் யூஸ் பண்ண முடில, இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, ஆனால் ஆன்லைனில் விண்ணப்பிக்கணும்னு சொல்கிறாங்க, எங்களால் யாரையுமே பார்க்க முடில. நாங்கள் நான் சொன்னேன், நீங்கள் மட்டும் இல்லைங்க, எங்களாலே ஒன்றும் செய்ய முடியாது, ஆன்லைன்னா ஆன்லைன் தான்,
தகுதியின் அடிப்படையில் உங்களிடம் எந்த குறையும் இல்லாது இருந்தால் உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும் சார். தயவு செஞ்சு தரகர்களை நம்பி ஏமாற வேண்டாம், யார்கிட்டையும் காசு கிசு கொடுத்து மாட்டிக்காதீங்க அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிச்சேன். ரெண்டாவது நாள் மெயில் அனுப்பிச்சார், நான் வேணும்னா மெயில் கூட அனுப்புகிறேன். சார் நீங்கள் சொன்னபடியே எங்களுக்கு வந்து வந்துடுச்சு, வி ஆர் ஹாப்பி. இவ்வளவு டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு அரசாங்கம் இருக்கும் என்று நாங்கள் நினைக்கவே இல்லை, அந்த அளவிற்கு அற்புதமாக இருக்கிறது. அப்போது இந்த இலங்கை தமிழர்கள் விவகாரத்தில் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், நான் கேட்கிறது ரெண்டு மூணு கேள்வி தான். 2009 பிறகு இங்கே அகதியில் வந்திருக்கிறார் என்றால் வரவில்லை. அப்போது தமிழர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அங்கே தான் நாம் இருக்கணும், நம்முடைய நிலம் நம்முடைய உரிமைகளை விட்டு கொடுக்க கூடாது என்று தமிழர்கள் அங்கே நினைக்கிறார்கள். தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு, விக்னேஸ்வரன் அரசு அங்கே இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக இதை சொன்னால் என்னை வந்து சிங்களவனுக்கு ஆதரவாக பேசுகிறேன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, அதை பற்றி நான் கவலைப்படலை. நான் வந்து ஜனநாயக ரீதியாக பார்க்கும் பொழுது நான் சொல்வது உண்மைதான். என்னவென்றால், கடந்த 2 அல்லது 1.5 முன்னால் நடந்த தேர்தலில் கோத்தபய ராஜபக்சேவுக்கு எதிராக தமிழ் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள், அதை பதிவு செய்திருக்கிறது இலங்கை. இலங்கை முழுவதும் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தாலும் கூட, அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தாலும் கூட, எதிரான வாக்குகள் அங்கே தமிழர்கள் பதிவு செய்திருக்கிறார். அவங்க வந்து இது என்ன தமிழ்நாடா, 200 ரூபாய் கொடுக்கல, 500 ரூபாய் கொடுக்கல சொல்கிறாங்க பாருங்கள். இங்கே திமுக வந்து தோத்துருச்சுன்னு வச்சுங்க, ஐயோ இவங்க வந்து பெட்டியை மாற்றிட்டாங்கன்றான். இப்போ வந்து திமுக 37 ஜெயிச்ச உடனே ஒன்று வாயே திறக்க மாட்டேன்றாங்க, அமைதியாக இருந்தாங்க. யாரோ ஒருத்தர் பேசுனாலும் பார்க்குறேன், யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. அப்படி ஒரு ஜனநாயக பாதையில் இலங்கை செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கான அழுத்தத்தை கொடுத்து நேரமாகிறது. ஆமாம் தெரியும், அங்கே இருக்கக்கூடிய உரிமைகளை நாம் நிலைநாட்ட வேண்டும், அதற்கு நாம் துணை புரிய வேண்டும், அந்த அழுத்தத்தை நாம் கொடுக்க வேண்டும். இன்றைக்கி பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அம்பன் தொட்டா துறைமுகம் வந்து சீனாவோட இதில் பிடியில் போச்சு, இப்போ இல்லைன்னு சொல்லி சொல்கிறதா கேள்விப்படுறோம். இன்னும் அதற்குண்டான முழு இதுவும் வரலை. பல்வேறு விஷயங்கள் நடைபெறுகிறது. நான் என்ன கேட்குறேன், ஆமக்கறி யாழ்ப்பாணத்தில் தான் கிடைக்கும், நாம் தான் ஃப்ளைட்டே விட்டுருக்குறோம்ல, நம்மால் ஆமக்கறி சாப்பிட்றதுக்கு யாழ்ப்பாணம் போயிட்டு வர வேண்டியதானே, ஏன் போகலை? கள்ளத்தோணியில் போன வெய்கோ ஏன் இன்னும் யாழ்ப்பாணத்துக்கு போகலை? நான் வந்து ஒரு முக்கியமான ஒரு நபர், தமிழ் தேசியம் பேசுகிற ஒரு நபரிடம் நான் சொல்லியிருக்கிறேன். இங்கே ஒருத்தர் இருக்கிறாரு, லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிறார், இதை பற்றி ஒரு விவாதமே நாளைக்கு வைக்கணும். அவர் என்ன, அவர் வந்து இந்த விவாதத்தை வைக்கணும். அந்த தமிழ் தேசியம் பேசுகிறோம்னு சொல்லு, வாங்க நம்ம ரெண்டு பேரும் யாழ்ப்பாணம், நான் வரேன் யாழ்ப்பாணம். அங்கே போய் நம்முடைய தமிழர்கள் என்ன நிலைமையில் இருக்கிறாங்க நம்ம பார்ப்போம், இங்கே வந்து அது பேசுவோம். ஆனால் அங்கு போகாமலேயே நாம் பேசுவது என்பது தவறான விஷயம். தவறாக பேசக்கூடாது, சத்தியம் சாத்தியமே. இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களை நாம் வந்து புரிய வைக்கணும் மக்களுக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி மாணவர்கள் மாணவ மாணவிகளை வந்து தவறாக வழிநடத்துகிறார்கள். நம்முடைய மிக முக்கிய நோக்கமே, இங்கே வந்திருக்கிறவர்கள் அனைவருமே, நீங்கள் செய்ய வேண்டிய மிக 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 முக்கிய பணியை உங்கள் வீட்டில் அல்லது பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய பள்ளி அல்லது கல்லூரி மாணவர்களுடைய இந்த விஷயத்தை சொல்லுங்கள். இந்தியா, இந்த சட்டம் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய யாருக்குமே பொருந்தாது, இவ்வளவுதான் விஷயம். அப்புறம் எதுக்காக இவன் பேசுகிறான்னு புரிய மாட்டேங்குது, அந்த அளவிற்கு மிக மோசமாக இருக்கிறது. அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்து இல்லை பாருங்க, இது நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் ஒவ்வொரு விவாதங்களையும் கேட்குறேன், நீ எதுக்காக எதிர்க்கிற, வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம், இப்போ சொல்லுங்கள் இந்த சட்டத்தை என்ன எதிர்க்கிறீங்கன்னா, இல்லை இல்லை எதிர்க்கிறீங்க, என்ஆர்சி கொண்டு வருவீங்க. டேய் என்ஆர்சின்றது என்ன, என்ஆர்சி வந்தால் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த என்ன, இல்லை இல்லை பிஜேபியினுடைய அஜெண்டான்றார் யார், போத் சிஏபி அண்டு என்ஆர்சி ஆர் சயாமி ட்வின்ஸ் அப்படின்றார் யார், பா சிதம்பரம் சொல்கிறார், போத் என்ஆர்சி அண்டு சயாமி ட்வின்ஸ் சொல்கிறது யார், பா சிதம்பரம். ஒரு 1000 ரூபாய் கொடுத்துருந்தா அவர் இந்த ஜெயிலுக்கே போயிருக்க மாட்டார்.
அந்த 1000 ரூபாய் கதையை போன வாரம் நான் சொன்னேன். ஒரு டிரைவர் வேகமாக வண்டி ஓட்டு போகிறான், வேகமாக வண்டி ஓட்டு போன போலீஸ்கார் நிறுத்துறான். ஏய் நிறுத்துறா, என்ன இவ்வளோ வேகமாக போகிற, நிறுத்திட்டான். சரி ஃபைன், உனக்கு 1000 ரூபாய், அவர் வேகமாக வண்டி ஓட்டணும். உன்னே இவன் கேட்டான், என்னது எனக்கே ஃபைனா, நான் யார் தெரியுமா, நான் யார் ராணி, நான் இந்திராணி முகர்ஜியினுடைய டிரைவர். அப்படியா? உடனே அவர் ஃபோன் பண்ணுறது யார், அந்த போலீஸ்கார், ஹலோ இந்திராணி முகர்ஜியா, ஆமாம், இந்த மாதிரி டிரைவர் வந்து உங்களோட டிரைவர்னு சொல்கிறாரு, ரேஷ் டிரைவிங்கு, ஃபைன் போட்டோம், உங்கள் பேரை சொல்கிறாரு. அப்படியா? எனக்கு அந்த மாதிரி யாரையுமே தெரியாது சொல்லிட்டாரு. எனக்கு அந்த மாதிரி யாரையுமே தெரியாதுன்னாங்க அந்த அம்மா. உடனே பட்டாரம் அடிச்சான், ஹெய் ஆஸ்கல் பொய்யா பேசுற நீ அப்படின்றான். சார் உண்மையிலேயே சார், இல்லைடா உன்னை தெரியாதுன்னு சொல்கிறான். என்னது தெரியாதுன்னு சொல்லிட்டாங்களா, அடாப்பாவே, அவங்களுக்காக நான் கொலையெல்லாம் பண்ணனே, என்னது கொலை பண்ணியான சார், சாதாரண கொலை இல்லை சார், அவங்க பொண்ணையே கொலை பண்ண சார், நான் என்னது பொண்ணையே கொலை பண்ணியான், என்னடா சொல்றேன், ஆமா சார் போய் முடிச்சிட்டோம் சார். உடனே போலீஸ் வந்து அப்போதான் போய் பிடிக்கிறாங்க இந்திராணி முகர்ஜி. இந்திராணி முகர்ஜி பிடிச்சோம்னா அந்த அம்மா கேட்குது, என்னது என்னையே பிடிக்கிறீங்களா, நான் யார் தெரியுமா, யாருங்க, பா சிதம்பரத்துக்கிட்ட போய் கேளுங்க, நான் யார். அப்போதான் அந்த INX மீடியா கேஸ் வரும். அந்த அம்மா தான் INX மீடியாவை வாங்கி பிரச்சனைகள்லாம் பண்ணி அந்த கசமுசாகி கலக்கெல்லாம் போய் அவருடைய வாக்குமூலம் நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் பா சிதம்பரம் கைது செய்யப்பட்டு 106 நாட்கள் திகார் சிறையில் இருந்தார். பாஜக அவனுடைய பழிவாங்கல் இல்லை, அந்த 106 நாட்கள் பா சிதம்பரம் திகார் ஜெயிலில் இருந்து காரணமே ஒரு 1000 ரூபாய் மேட்டான். அதாவது உலகம் எப்படி பாருங்க, அதுக்காக சொல்ல வர, இந்த நாட்டினுடைய ஒரு உள்துறை அமைச்சராக இருந்த ஒருவர், இந்த நாட்டினுடைய நிதி அமைச்சராக இருந்த ஒருவர் ஊழல் செய்ததற்காக 106 நாட்கள் அவர் குற்றவாளி அப்படின்னு நான் சொல்லலை, ஏன்னா ஜட்ஜு தான் சொன்னார், நான் இல்லை ஜட்ஜு. ஆனால் அதற்காக 106 நாட்கள் திகார் சிறையில் இருந்ததற்கு சிதம்பரம் அவர்களே வெட்கப்பட வேண்டாமா, வேதனைப்பட வேண்டாமா? இங்கே இருக்கிற தமிழம் பூரா, அரசியல்வாதி பூரா சிதம்பரம் சொன்னார் பாருங்க, வாவு சிதம்பரம் போகவில்லையா, இவர் செக்கு எடுத்த சம்பளம், இவர் செக்கு, வாவு சிதம்பரம் செக்கு எடுத்தாரு, இவர் செக்கு வாங்கினார், அதுக்காக தான் ஜெயிலுக்கு போனார். பாருங்க அவர் கோர்வையா பேசுறா, வாவு சிதம்பரம்னா போகலையா. அப்பேற்பட்ட சிதம்பரம் சயாமி ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த சட்டத்தையும் குடியுரிமை சட்டத்தையும் என்ஆர்சி தேசிய குடியுரிமை பதிவேடும் ரெண்டுமே சயாமி ட்வின்ஸ்னா என்னன்னா ஒரே என்ன சொல்லுவோம், இரட்டையர்கள், ஒட்டி பிறந்த இரட்டையர்கள் அப்படின்றதான் சயாமி ட்வின்ஸ் அப்படின்னு சொல்றாரு. சரி இந்த என்ஆர்சி யார் கொண்டு வந்தாங்கன்னா நான் போய் பார்த்தேன், இது என்னடா இது புதுசாக சொல்கிறாருன்னு பார்த்தா, என்ஆர்சி வாஸ் ப்ராட் இன் த இயர் 2010 இன் அசாம் 2 டிஸ்ட்ரிக்ட்ஸ். வென் இட் வாஸ் ப்ராட், இட் வாஸ் நாட் ஃபார்முலேட்டட் அண்ட் இம்ப்ளிமெண்டட் இன் ப்ராப்பர் வே, தட் இஸ் வை 2 டிஸ்ட்ரிக்ட்ஸ் காட் பர்ன்ட் அப்படின்றான். தீப்பிடிச்சி எரிஞ்சிச்சுன்றான். எப்போ என்ஆர்சி எப்போ 2010 அது சரியாக முறைப்படுத்தாதனால வந்த விஷயம். சரி அப்ப யாருடான்னு பார்த்தா ஹோம் மினிஸ்டர் வேட்டி கட்டிய தமிழர் பா சிதம்பரம். அதன் பிறகு அந்த என்ஆர்சியை இம்ப்ளிமெண்ட் செய்யணும், ஏன்னா தொடர்ந்து நான் சொல்வது போல 2005 தொடர்ந்து அசாமில் நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை நீதிமன்றம் வலியுறுத்தியதன் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் தருண் கோகாய் அவர்களும் நாரிமன் அவர்களுடைய அமர்வில் தான் என்ஆர்சியை இப்படி கொண்டு வரணும் என்று சொல்லி, இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி, அதற்காக ஒரு முக்கியமான அதிகாரியை நியமனம் செய்து உச்ச நீதிமன்றத்தினுடைய மேற்பார்வையில் உச்ச நீதிமன்றத்துடைய கண்காணிப்பில் தான் அது நடந்துகிட்டு இருக்கு இன்னை வரையும். இதில் பிஜேபிக்கு எங்கிருந்து பங்கு வந்துச்சு, ஜெயலலிதா சொன்னது தான் அந்த என்னது, இப்போ கூரையில் ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வானத்தில் ஏறி வைகுந்தம் போக போறான்ற மாதிரி எதையெல்லாமே பேசுறான்.
அதாவது இது மாதிரியான பல பொய்களை இவர்கள் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள். என்ஆர்சியை பொறுத்த வரைக்கும் அது வந்தால் கூட அது ஒரு ஓட்டர் ஐடி மாதிரியான விஷயந்தான், அதனால் யாரும் அச்சமுற தேவையில்லை அப்படின்லாம் தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. அதனால் நம்முடைய மிக முக்கிய கடமையே மற்றவர்களை விமர்சனம் செய்வதற்காக அல்ல, இந்த ஒரு சட்டமானது மிக மிக முக்கியமான ஒரு சட்டம், இது நாட்டு மக்களுக்கு நல்லதை நாம் நம்முடைய நல்ல எண்ணங்களின் அடிப்படையில் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு சட்டம். இலங்கை தமிழர்களை பொறுத்தவரையில் உறுதியாக இங்கே இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்கள் மட்டுமல்ல, அங்கே வாழ்கின்ற 1,00,000 மேற்பட்ட அங்கிருந்த விதவைகள், போரிலே திமுக மற்றும் காங்கிரஸால் கொல்லப்பட்ட விடுதலை புலிகளால் விடுதலை சிறுத்தைகளால் ஆதரவோடு கொல்லப்பட்ட அந்த இளம் விதவைகளுக்கு கூட நாம் வந்து நல்ல வாழ்வை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. உறுதியாக அவர்களுடைய நல்வாழ்வில் பாரதிய ஜனதா கட்சியை தவிர வேறு எந்த ஒரு கட்சியாலோ அரசியல்வாதிகளாலோ இது போன்ற ஒரு நல்ல செயலை யாராலுமே செய்ய முடியாது என்று சொல்லி மிக அற்புதமான இந்த மாலை பொழுதில் நீங்கள் அனைவரும் இங்கே வந்து இந்த அருமையான கூட்டத்தில் கலந்து கொண்டதற்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாலண்டியர் சர்வீஸ் பண்ணவங்க, இந்த நிகழ்ச்சிக்காக ஏற்பாடு பண்ண அத்தனை பேருமே, இளைஞர்கள் அத்தனை பேருமே, ஸ்ரீனிவாசன் அவர்கள், நான் பேரை படிக்கிறேன் வாங்க, நங்கநல்லூர் ஸ்ரீனிவாசன் அவர்கள், நான் வரிசையாக பேரை படிச்சிடுறேன், வரிசையாக வந்துடுங்க. திரு ஆனந்தன் அவர்கள் பாருங்க, முதல் இளைஞர், நான் இளைஞர்ச்சினா எவ்வளோ வேகமாக வந்திருக்காரு பாருங்க. ஸ்ரீனிவாசன் அவர்கள், வள்ளியப்பன் அவர்கள், ஆனந்தன் அவர்கள், சுப்பையா அவர்கள், சங்கர் அவர்கள், மதன் அவர்கள், ஜெயகோபால் அவர்கள், ரமணன் அவர்கள், மீண்டும் முறை படிக்கிறேன், வராதவங்க வாங்க. ஸ்ரீனிவாசன், வள்ளியப்பன், ஆனந்தன், சுப்பையா, சங்கர், மதன், ஜெயகோபால், ரமணன். அவருடைய பேர் இருக்கிறான வெங்கட், இவர் தானா? இன்னும் சில பேர் ஏதாவது பெயர் விடப்பட்டிருந்தாலும் கூட பிற்காலத்திலே நாம் அவர்களை நினைவு கொண்டு அவர்களையும் வாழ்த்து தெரிவிப்போம். திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள் கோலாகலம் ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவார்கள். பழவேரி ரவி அவர்கள் மீனாட்சி அவர்களுக்கு துண்டணிவித்து கௌரவப்படுத்துவார்கள். நான் நிறையா டிவி ப்ரோக்ராம் உங்களோடையும் பார்த்துருக்கேன், திரு நாராயணன், திரு ராகவன், எச் ராஜா பேச்செல்லாம் பேசியிருக்கேன், நான் பார்த்துருக்கேன் நிறையா. இதில் என்ன பார்த்தீங்கன்னா, மீடியா அத்தனை பேரும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மீடியா அத்தனை சேனல்ஸும் அகெயின்ஸ்டாக தான் பேசிகிட்டு இருக்காங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அது இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம், இட்ஸ் அ வெரி வெரி இன்ஃபர்மேஷன் அண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆல்சோ, வெரி குட். இப்போது நாங்கள் எங்கள் அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்ல முடியும், பட் என்னுடைய ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, உங்களை மாதிரி பேச்சாளர்கள் என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு இன்ஃப்ளூயன்ஸ் தி சேனல்ஸ், உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் சேனல் பண்ணி அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்கள சொல்லணும். உங்கள் கேள்வி அது நான் புரிஞ்சுக்கிட்டேன். விஷயம் என்னென்னா, மக்களுடைய பிரதிநிதிகள் அரசியல்வாதிகள்,
நீங்கள் பார்க்கக்கூடிய பல்வேறு துறையிலிருந்து வரக்கூடிய பேச்சாளர்கள், அதனால் மீடியா அகெயின்ஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறத விட மீடியாவில் வர்றவங்க அகெயின்ஸ்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஃபேக்ட். உண்மையிலே என்னை பொறுத்த வரைக்கும் அது, ஏனென்றால் நாங்கள் பேசும்பொழுது அதுவும் மக்கள்கிட்ட போய் சேருது. நம்ம நினைக்கிற மாதிரி வந்து மக்கள் இப்போ நீங்களே எத்தனையோ பேர் இன்றைக்கி வந்தவங்க, சார் நீங்கள் பேசுகிறீங்க ரொம்ப நல்லா பார்க்குறேன்னு ஏன் சொல்கிறீங்கன்னா அதுவும் மீடியா மூலமாக தான் பார்க்கணும். அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்படி ஒருவேளை மீடியா அந்த மாதிரி பயாஸாக இருக்காங்களான்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான மீடியாக்கள் வந்து அரசியல் கட்சிகள் சார்ந்து, அதே மாதிரி ஒரு சில சித்தாந்தங்களை சார்ந்து அங்கே பணிபுரிபவர்களும் அந்த மீடியா அவசரம் இருக்குதுன்றதில் மாற்றுக்கருத்து இல்லை. அப்படி இருப்பதற்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. ஆனால் நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத விட நாம் நம்முடைய கருத்துக்களை சொல்லி மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறது தான் மிக மிக அவசியமானது, மிக மிக முக்கியமானதுன்னு நான் கருதுகிறேன். ரங்கராஜர் நகர்நூலில் பேசுகிறேன். பிஜேபியை சொந்தமாக டிவி சேனல் ஆரம்பிக்கிறேன். இல்லை, இப்போது பிஜேபி டிவி சேனல் ஆரம்பித்தா நீங்கள் தான் பார்ப்பீங்க, இங்கே இருக்கிறவங்க எல்லோரும் அதை பார்ப்பீங்க, உங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமே. அப்புறமா எதுக்கு அதை ஆரம்பிக்கணும், தேவையில்லை. இப்போது சிட்டிசன்ஷிப் கொடுத்ததுக்கப்புறம் இப்போது அங்கேருந்து வர புத்திஸ்ட், ஹிந்து, சீக்ஸ், பார்சியார், கிறிஸ்டின்ஸ்க்கு அப்புறம் ஸோ என்ஆர்சி வில் பி இம்ப்ளிமெண்டட். அப்போது வந்துட்டு என்ஆர்சியில் வந்துட்டு இல்லீகல் இம்மிகிரேஷன், அதுக்கும் முதல்ல புரிஞ்சுங்க, சிஏபிக்கும் என்ஆர்சிக்கும் சம்மந்தமே கிடையாது, தொடர்பே கிடையாது. நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்கன்னா, இது இது முடித்த பிறகு அது வரும் அப்படின்றீங்க. யார் சொன்னது உங்களுக்கு? இல்லை சார், என்ஆர்சிங்கிறது வரும்னு யார் சொன்னது அப்படிதான் கேள்வியே. இப்போ வந்து அந்த சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த டெட்லைன் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ வந்து தே ஹவ் ஐடென்டிஃபைடு கிட்டத்தட்ட 19 லட்சம். அசாம், நீங்கள் பேசுறது அசாம் சார். இது அசாமில் உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவுப்படி வழிகாட்டுதலின்படி தான் இது நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இப்போ என்ஆர்சிக்குன்னு எந்த கைட்லைன்ஸும் இது வரைக்கும் எந்த இந்த அரசாங்கம் ஃப்ரேம் எல்லாம் ஒன்றும் பண்ணல. அது வரும்போது அதை பற்றி பார்க்கலாம், அவ்வளோதான். ஆனால் அதனால யாருக்கும், இங்கே இருக்கக்கூடிய யாருக்கும் எந்த ஒரு தொல்லையும் கிடையாது. அதாவது என்ஆர்சியில் ஒன்றே ஒன்று, அது ஏன் அது தேவைப்பட்டது அப்படின்னா, 1985 ஆல் அசாம் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியனுக்கும் ராஜீவ்காந்திக்கு இடையில் ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டது. எஸ், அப்போது கவர்மெண்ட் ஆஃப் அசாமில் இருந்த ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன், ஆல் அசாம் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் அவர்களுக்கும் ராஜீவ்காந்தி கிடையாது 85. அந்த அசாம் மக்காண்ட ரொம்ப முக்கியமான விஷயத்தை ஒரு கட் ஆஃப் டேட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணாங்க, 1971 மார்ச் 24. அது என்ன அந்த டேட்டு அப்படின்னா, இந்த டேட்டுக்கு முன்னால் வரைக்கும் வந்திருக்கிற, அதாவது அஸ்ஸாமுக்குள் வந்திருக்கக்கூடிய பங்களாதேஷிகளை இந்திய பிரஜைகளாக ஆக்குவது, ஏற்றுக்கொள்வது. அதுக்கு அப்புறம் வந்தவங்களை என்ன பண்ணுறது, திருப்பி டீபோர்ட் பண்ணுறது, அவங்க அவங்க நாட்டுக்கு அனுப்புறது. இதுதான் இப்போது யார் அந்த டேட்டுக்கு முன்னால் வந்தாங்க பின்னால் வந்தாங்கங்கிறத எப்படி பார்ப்பீங்க? அதுக்கு என்ன தேவைப்படுது? ஒரு கணக்கெடுப்பு தேவைப்படும். அந்த கணக்கெடுப்பு தான் என்ஆர்சி. ஆக இந்த என்ஆர்சி என்பதை தேவையாக ஆக்கியதே ராஜீவ்காந்தி, அவர் கையெழுத்து போட்ட அக்கா, ரைட்டா? அந்த என்ஆர்சி தொடர்பாக இவர்கள் வேலையை ஆரம்பித்தது ப. சிதம்பரம் அவர்கள் ஹோம் மினிஸ்டராக இருந்த பொழுது. இன்னைக்கு அந்த ரெண்டு விஷயத்தை பற்றி அவர்களே கேள்விக்குள்ளாக்கி கொண்டிருக்கிறார். சார் வணக்கம், சௌந்தரராஜன். இந்த சிஏ கொண்டு வர்றது மூலியமாக நீங்கள் வந்து இஸ்லாமியரை, இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமியர்கள் இரண்டாம் கட்ட சிட்டிசனாக ஆக்க முயல்கிறார்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ரெண்டாவது கேள்வி, இலங்கை தமிழர்களுக்கு நாம் குடியுரிமை கொடுத்தால் அங்கே வந்து சிங்களர்கள் தமிழர்களை அடித்து விரட்ட மாட்டார்களா? இப்போது நீங்கள் முதல் கேள்விக்கு வந்து அதுதான் நம்ம கேட்குறீங்க, எதுக்கு யார் இந்த கேள்வி வைக்கிறதுங்க? 138 கோடி மக்களில் இஸ்லாமியர்கள் அடக்கலாம் அப்படிதான், அதுதான விஷயமே. இதில் வந்து இஸ்லாமியர்கள் இரண்டாம் கட்ட குடிமகள் எப்படி ஆவாங்க? இது இந்தியாவில் இருக்கக்கூடிய யாருக்குமே பொருந்தாது. இந்த சட்ட திருத்தமானது, குடியுரிமை திருத்த சட்டம், 2019 சட்டமானது இந்தியாவில் இருக்கக்கூடிய இப்பொழுது வாழக்கூடிய எந்த குடிமகன்களுக்கும் பொருந்தாது. இது குறிப்பிட்ட நாட்டிலிருந்து வரக்கூடிய குறிப்பிட்ட சில நபர்களுக்கு மட்டும்தான், இவ்வளவுதான் விஷயம். இதை வேண்டுமென்றே திட்டமிட்ட ரீதியில் வேணும்னே இதை இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்குமான பிரச்சனையாக மாற்ற துடிக்கிறார்கள், பதட்டத்தை உருவாக்க துடிக்கிறார்கள்ன்றது தான் விஷயம். ரெண்டாவது, நீங்கள் சொன்ன விஷயம் வந்து கொஞ்சம் ப்ளோ பண்ணி பேசுகிறாங்க, ஆனால் அது நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே இலங்கையில் இங்கே இங்கே அகதிகளுக்கு நாம் வந்து குடியுரிமை இந்தியா கொடுத்து விட்டால்
அது சர்வதேச சமுதாயத்திற்கு தமிழர்கள் இலங்கையில் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட காரணத்தினால இங்கே குடியுரிமை வழங்கப்பட்டது என்று நாம் ஒரு செய்தியை அனுப்புவதாகிவிடும். அப்போது ஏற்கனவே அங்கே பிரச்சனை இருக்கிறது என்கின்றதில் சரி எப்படி இலங்கையிலேருந்து போனால் இந்தியாவில் குடியுரிமை கொடுத்துருவாங்கல்ல அப்படின்னு சிங்களவர்கள் வந்து அந்த மாதிரியான முயற்சியில் இறங்கக்கூடும். ஒருவேளை அதுக்குத்தான் நம்ம ஸ்டாலின், திருமாவளவன் இவர்கள்லாம் அங்கே இருக்கிற தமிழனை அடித்தே விரட்டியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. அதனால தான் அவங்க இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை வேற ஒன்றும் இல்லை. நன்றி வாய்ப்பு கொடுத்ததற்கு. இந்த 20ஆம் நூற்றாண்டிலே விஞ்ஞான வளர்ச்சியிலே போன தேர்தலில் பிஜேபி மீடியா யங்ஸ்டர்ஸ் நிறைய ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுடைய ப்ராபகாண்டா பண்ணாங்க. இதுக்கு இதே மாதிரி வாட்ஸ்அப் இந்த மாதிரி ஒரு மீடியா மூலமாக நீங்கள் ஜனங்கள் ஆல் ஓவர் இந்தியா ப்ராபகேட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஸ்டெப் எடுக்கணும். பிகாஸ் நாங்கள் ஒரு ஒரு மீட்டிங்கும் வர முடியல. ஏதாவது ஒரு மெசேஜ் வாட்ஸ்அப்பில் வாட் இஸ் த ஸ்டாண்ட் ஆஃப் த கவர்மெண்ட். தொடர்ந்து எல்லா சேனல்லையும் எல்லா ஒன்லி ரிப்பப்ளிக் டிவியும் டைம் இது வந்து இதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் பார்க்கல, நீங்கள் அது குறித்த அந்த சாதனங்களை நீங்கள் வந்து எங்கெல்லாம் இது அவைலபிள் இருக்கு நீங்கள் தான் பார்க்கணுமே தவிர அது நிறைய எல்லா யூடியூப்ல வந்துகிட்டு இருக்கு. நீங்கள் கொஞ்சம் முயற்சி எடுத்து சர்ச் பண்ணுங்க, கிடைக்கும். நன்றி நன்றி. அவ்வளோதானே, என்னாச்சு சொல்லுங்க சார். இந்த இந்திய சட்டத்துக்கு விரோதமாக இப்போ சில சம்பவம்லாம் இதுக்கு நடக்குது. அப்படி நடக்கிறப்ப தேச பாதுகாப்பு சட்டத்தை அவங்க எல்லாம் இது பண்ண முடியுமா? எந்த உதாரணத்துக்கு சொன்னாங்க, இப்போ காஷ்மீரில் வந்து 370 எடுத்தப்ப வீட்டுக்கு அவள் சட்டத்தை வச்சாங்க. இல்லை சார், இது எல்லாமே அந்தந்த மாநில அரசுகள் செய்ய வேண்டியது. சட்டம் ஒழுங்கு இந்த மாதிரியான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மாநில அரசுகள் செய்ய வேண்டும். இவ்வளோதான் சார்.